இதயம் தொழுதையா ஹல்லேலூயா 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 கரம்பிடித்து நடத்துகிறேன் காலமெல்லாம் சுமக்கின்றேன் என்னை கரம்பிடித்து நடத்துகிறேன் காலமெல்லாம் சுமக்கின்றேன் நன்றி 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்த பிதாவே துதிக்கிறையா ஸ்தோத்திரம். ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கூட எங்களை கரம் பிடித்து நீர் நடத்த வேண்டும் என்று என்னுடைய கரங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கிற சாமி, நீர் நடத்தினால் மாத்திரமே எங்களை காலமெல்லாம் நீர் சுமந்து காலமெல்லாம் எங்களை நீர் வழி நடத்தி காலமெல்லாம் எங்களை நீர் ஆசிர்வதித்து வரக்கூடிய இன்னல்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி எங்களை பாதுகாத்து நடத்துகிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காலமெல்லாம் நீங்கள் சுமக்கணும், ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்கள் ஜீவிய காலம் முழுவதும் நீர் எங்களை சுமக்க வேண்டுமானால் எங்களுக்கு தேவையானவைகளை தந்து எங்களை நடத்த வேண்டுமானால் அவசியமானவைகளை எங்களுக்கு தந்து எங்களை நடத்த வேண்டுமானால் ஆண்டவரே துதிக்கிறமையா நீர் எங்களை நடத்த வேண்டும் என்பதை இந்த கால நேரத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையானவைகளை கிடைக்க பண்ண வேண்டுமானால் தேவையான காலங்களில் தேவையானவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் எங்களுக்கு என்ன தேவையோ அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த காலை நேரத்தில் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களுக்கு தேவையான நேரங்களில் எங்களுக்கு தேவையானவைகள் கிடைக்காமல் போவதினால் ஆண்டவரை நாங்கள் இன்னலுக்குள் ஆகி இக்கட்டுக்குள்ளாகி சோதனைகளுக்குள்ளாகி பாடுகளுக்குள்ளாகி இழப்புகளுக்குள்ளாகி பலவிதமான உபத்திரவங்களை நாங்கள் சந்திக்க நேரிடுகிறது. அப்படிப்பட்ட அந்த பலவிதமான பாடுகளும் உபத்திரவங்களும் நாங்கள் சந்திக்காமல் இருப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தேவையான நேரத்தில்
எங்களுக்கு தேவையானவைகளை கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த வேதத்தின் மகத்துவத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீர் அறிந்திருக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டு தேவையான நேரத்திலே தேவையானவைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை மனப்பூர்வமாய் செய்வதற்கு எங்களை அர்ப்பணித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தி, நீர் எங்களை ஆளுக செய்து, நீர் எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் இரத்தத்தின் வல்லமைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எது ஆகிலும் தெரியும் என்று வரல சாமி. அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் எங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தை நம்பி நாங்கள் நிற்கிறோம். மறைத்து வெளிப்படுங்க. பிரயோஜனமானது ஒன்றையும் மறைக்காமலும் மழுப்பாமலும் எங்கள் மதிலே நீர் பேசும். உங்கள் நாமத்தை எங்களை கொண்டு மகிமைப்படுத்தும். உங்கள் கரம் கூட இருக்கட்டும். வேதத்தை வேதமாய், சத்தியத்தை சத்தியமாய் பார்ப்பதற்கு இந்த காலை வெளியில் எங்கள் கண்களை கர்த்தர் நீங்கள் திறக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் கிருபை செய்வதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மகத்துவமான கரத்தில் எங்களை தருகிறோம். நான் தொடர்ந்து பொறுப்படும். எங்களை காத்து கொண்டு எங்களை ஆளுக செய்து எங்களை ஆசிர்வதியும் நாமத்தை மட்டும் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய சமத கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தேவையான நேரங்களில் தேவையானவைகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கர்த்தர் தந்து உங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பாடப்பட்ட அந்த வரியிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை தேவன் சிந்தல போட்ட வார்த்தையில நடுவிலே சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தமை ஆஸ்வதிப்பான். ஒரு பெரிய பிரசங்கத்தான் உங்களுக்கு சொல்லாமல் இந்த பாடப்பட்ட வரியிலிருந்து சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். கர்த்தமை கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். காலமெல்லாம் நம்மளை தேவன் சுமக்கிற ஆண்டவர். காலமெல்லாம் நம்மளை தேவன் சுமக்கிற ஆண்டவர். ஏசாயா தீர்க்கச புஸ்தகம் 46 இந்த 4வது வசனம் 3வது வசனம் 4வது வசனம் 2 வசனத்திலையும் அப்படி அதை எழுதியிருக்கிறார். 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் வம்சத்தினுடைய மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். நீ தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது உள்ள வரைக்கும் நான் அப்படி செய்வேன். எப்படி செய்வேன்? தாங்குவேன், உங்களை என்ன செய்வேன், ஏந்துவேன். நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பிப்பேன். எது வரைக்கும் அப்படின்னா முதிர் வயது வரைக்கும். நீ மரிக்கிற வரைக்கும் உன்னை என்ன செய்ய விரும்புகிறேன், உன்னை தாங்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு இல்லையா. நம்மளை தேவனை செய்ய விரும்புகிறா தாங்க. இந்த தாங்குறேன்னு சொன்னால் எந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தேவையோ, எந்த சூழ்நிலைகளுக்கு நமக்கு என்ன தேவையோ, எந்த நேரத்துக்கு எந்த சூழ்நிலைகளுக்கு எந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அவைகளை தருவது தான் நம்மளை தாங்குவேன்னு சொல்கிறது. அந்த தாங்குவேன்னா ஏதோ கையில் இப்படி தாங்கிக்கிறது இல்லை. எந்த நேரத்தில் என்ன வேணும், எந்த சூழ்நிலைக்கு என்ன வேணும், எந்த நாளில், எந்த நிமிஷத்தில், எந்த மணி நேரத்தில், எந்த காலகட்டத்தில் நாம் சந்திக்கிற எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட போராட்டம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஸோ அந்தந்த நிலைமைகளுக்கு என்ன தேவையோ, அந்த இடத்துக்கு என்ன தேவையோ, அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அவைகளை அந்த நேரத்தில் நமக்கு தருவேன் என்பது தான் நான் தாங்குவேன்னு அர்த்தம். கரம் பிடித்து என்ன செய்வேன், உன்னை நடத்துவேன் இல்லையா. காலமெல்லாம் என்ன செய்வேன், உன்னை சுமப்பேன், உன்னை தாங்குவேன். நான் அந்த தாங்குவேன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் காலமெல்லாம் நான் தாங்குவேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த நேரத்தில் உனக்கு என்ன வேணுமோ, எந்த சூழ்நிலைக்கு உனக்கு என்ன தேவையோ,
நீ சந்திக்கிற அந்த நெருக்கடி, அந்த சந்திக்கிற சுச்சுவேஷன், உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய தொழில் சம்பந்தமான காரியங்கள், பட் எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் எந்தெந்த நிலைமைக்கு உனக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தேவைக்கேற்றபடி அந்தந்த நேரத்துக்கேற்றபடி உனக்கு தேவையானதை நான் என்ன செய்வேன், நான் உனக்கு கொடுப்பேன் என்பது தான் தாங்குவேன்றதனுடைய முழு அர்த்தம். அதான் அந்த தாங்குவேன் அப்படின்றதுக்கான அர்த்தம். இப்போ எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் நமக்கு தேவையான நேரத்தில் தேவையானவைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் தைரியமாக சொல்ல முடியும். எனக்கு இந்த கால் இன்னைக்கு இது தேவை இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு தந்தார். எனக்கு நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குது, கர்த்தர் எனக்கு தந்தா. போன மாதம் இப்படி ஒரு தேவை இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு தந்தா. நேற்று இப்படி ஒரு காரியம் இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு தந்தா என்று சொல்லி, பட் எந்த நேரத்தில் என்ன உனக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் அந்த காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், கர்த்தரே எனக்கு தந்தார் என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு நாம் தைரியமாக தேவ சமூகத்திலே நாம் சொல்ல முடியும். இதில் தேவை இருந்துச்சு, கர்த்தர் என்ன செஞ்சார், கர்த்தரே எனக்கு வாக்கிய பண்ணார், எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, இது எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப எனக்கு இதாக போயிடுச்சு, நான் சின்ன ஜோமன் ஆண்டவரே எனக்கு தேவை இருக்குது, இந்த காரியம் இருக்குது என்று சொல்லி நான் ஜோமன்னேன், கர்த்தர் என்ன பண்ணார், இந்த காரியத்தை தேவனே வாக்கிய பண்ணதை என்னால் என்ன செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதை எங்கள் கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு, நாங்கள் அதை மனப்பூர்வமாக அனுபவிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கர்த்தர் எனக்கு சந்திக்கிற அந்த நேரத்தில் கர்த்தரே எனக்கு அதை தந்தார் என்று சொல்லி எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அதை மனப்பூர்வமாக தைரியமாக இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். அதுதான் நம்மளை தாங்குவது. எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதுதான் நம்மளை அது கிடைச்சாதான் நம்மளை தாங்கிறது. அதான் தாங்குவதனுடைய அடையாளம், அதான் தாங்குவதனுடைய விளக்கம், அதுதான் தாங்குவதனுடைய காரியங்கள். அப்புறம் தேவன் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறான்னா எந்த நேரத்துக்கு என்ன எனக்கு என்ன வேணும், ஒரு திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை கிடைக்கிறது செவ்வாய்க்கிழமைக்கு இல்லை, ஆனால் கிருபை கூட எப்படி இருக்குது, காலைதோருடைய கிருபை புதுசு, நேற்று கிடைச்ச கிருபையை இன்னைக்கு வச்சு போதும் போப்பான்னு சொல்லல, அவர் இன்னைக்கு ஒரு புதிய கிருபை தரேன், இன்னைக்கு ஒரு புதிய கிருபை தரேன், இன்னைக்கு ஒரு புதிய கிருபை தரேன். ஏன்னா நேற்று சந்தித்த பிரச்சனைகள் வேறு, இன்னைக்கு சந்திக்க போகிற பிரச்சனைகள் வேறு, நாளைக்கு சந்திக்க போகிற பிரச்சனைகள் வேறு, அடுத்த வர சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு, ஒவ்வொரு காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது, டைம்கள் மாறிக்கிட்டே இருக்குது, சுச்சுவேஷன்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி மாறிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த காலகட்டத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு தரேன். பட் நேற்று உனக்கு என்ன தேவை அதை நான் உனக்கு தந்தேன், இன்னைக்கு உனக்கு என்ன தேவை அதை நான் உனக்கு தரேன் என்று சொல்லி தான் கர்த்தர் தான் தாங்குவதனுடைய முழு அடையாளம். அதான் அந்த தாங்குவதனுடைய அர்த்தம் அதுதான். இது எந்த நேரத்துக்கு எந்த காலகட்டத்துக்கு எந்த சூழ்நிலைக்கு எனக்கு என்ன தேவையோ, எப்போ எனக்கு என்ன தேவையோ அப்போ அதை தேவன் கொடுக்கணும், அப்போ தேவன் அதை கெடுக்கணும். அதுதான் நம்ம தாங்குவேன்படுத்தனுடைய முழு அடையாளம். அப்போ இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக எனக்கு எவ்வளோ பேர் நம்ம கடந்து வந்திருக்கிறோம், இல்லை எத்தனை காரியத்தில் இந்த காரியம் இருந்துச்சு, கர்த்தர் என்ன செஞ்சார், இதா தேவனே எனக்கு அதை வாக்கிய பண்ணி கொடுத்தா, தேவனே இதை எனக்கு ஆசுவச்சு கொடுத்தா, தேவனே இதனை சுகமாக்கி கொடுத்தார் என்று சொல்லி எத்தனை காரியத்தை இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டு போட்டு இந்த அந்த காரியமெல்லாம் கர்த்தர் நமக்கு செஞ்சா, இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு, இப்படி ஒரு நெருக்கடி இருந்துச்சு, நான் இன்னொன்று பயந்தேன், இது எப்படியோ இருக்கு, நான் என்ன செஞ்சேன், அப்படியே நான் சோர்ந்து போய் இருந்தேன், அப்படி தடுமாறி போய் இருந்தேன், ரொம்ப மனசங்கடத்தோடு இருந்தேன், ஆனால் முடிவை பார்த்தீங்கன்னா கர்த்தர் இப்படி அற்புதமாக நடத்தினார், இப்படி தேவன் அதிசயமாக நடத்தினார், கர்த்தர் இப்படி மகிமையாக நடத்தினார், கர்த்தர் இப்படி அற்புதமாக இதை செஞ்சார் என்று சொல்லி எத்தனை காரியத்தை நாம் நினைச்சதை விட வேறு விதமாக முடிந்ததை வச்சு நாம் மனம் சந்தோஷப்பட்டிருக்கிறோம், மனம் நிம்மதி அடைஞ்சிருக்கிறோம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். எந்த காரியத்தை நம்ம பயந்து போயோ நடுங்கி போயோ கலங்கி போயோ சோர்ந்து போயோ தடுமாறி போயோ என்னவோ அப்படி நான் என்னமோ நினச்சிருந்தேன், ஆனால் கர்த்தர் கிருபையாக என்ன செஞ்சார், இப்படி இதை செஞ்சார் என்று சொல்லி அந்த முடிவை நினச்சி ஒரு சம்பவத்துடைய முடிவை நினைத்து எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்கிறோம், எத்தனை பேர் மன நிறைவடைந்திருக்கிறோம், எவ்வளோ பேர் மன சந்தோஷமாக பூரிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் ஆனந்தம் முழக்கமிட்டிருக்கிறோம், ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமலேயே ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காரியம் எந்த அளவுக்கு சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு வெற்றியாக முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஏன் இந்த காரியம் நாளைக்கு நடக்கலை என்பதை அந்த பாடல் இருந்த சில வார்த்தைகளை உன் நடுவில் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பா, கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். அவர் சொல்கிற அவனை முதிர் வயது வரைக்கும் என்ன செய்வேன், உன்னை தாங்குவேன், உன்னை தாயின் எப்படி அம்மாவுடைய கர்ப்பையில் உன் கரு உண்டாச்சோ
எப்போ நீ கருவா உருவானியோ அன்னைக்கு உன்னை தாங்க ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் உன்னை தாங்கி நினைக்கிறேன். இதுவரைக்கும் இல்லை மட்டுமல்ல, நீ சாகிற வரைக்கும் என்ன செய்கிற, உன்னை நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். எப்போ தாங்க ஆரம்பித்தேன்? நீ கரு உருவாச்சு பார்த்தியா, அம்மாவுடைய வயிற்றில் அந்த கரு, அந்த கருப்பையலை, அந்த கர்ப்ப பையில கரு உருவாச்சு பாரு, அன்னைக்கு உன்னை பார்க்க ஆரம்பித்தேன். அதான் தாவி சொல்லுவார் இல்லையா, என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் கருவையே அப்போ அப்படி நம்ம கருவை அவர் கண்ணு கண்டுச்சு. அன்னைக்கு உன்னை தாங்க ஆரம்பித்தேன், இதுவரைக்கும் உன்னை தாங்கி நிற்கிறேன், இதுவரைக்கும் இல்லை, இனிமேல் உன் என்ன செய்வேன், நான் தாங்குவேன் அப்படின்னா, அது ஒரே ஒரு புள்ளியை வச்சு தான் இதெல்லாம் சொல்லின்னு வர்றார். அந்த மூணாவது வசனத்தில் ஒரே ஒரு புள்ளியை வச்சு தான் இதெல்லாம் என்ன செஞ்சு வராரு, இதை சொல்லிட்டு வர்றார். என்ன சொல்லி வர்றார் அந்த மூணாவது வசனத்தில் பாருங்க, எனக்கு செவி கொடுங்கள். த பேசிக் வார்ட், எனக்கு செவி கொடுங்கள். அதான் அந்த பாடம் எப்படி பாடு, எனது கரம் பிடித்து நடத்துகிறீர் அப்படின்னு, எனக்கு செவி கொடு, எனக்கு செவி நடத்தும், நான் சொல்றபடி கேளு, நான் சொல்றபடி நடந்துக்கோ, நான் சொல்றபடி செயல்படு, எனக்கு செவி கொடுக்கிறது தான் முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு தாயின் கருவளை தாங்குறவர் கடைசி வரைக்கும் நம்மளை தாங்கணும். எனக்கு தேவையான நேரத்தில் தேவையானவளை கிடைக்க பண்ணணும். எல்லாருக்குமே எண்ணம் இருக்கு, எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது, உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது, எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. தேவனை அறிந்தவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு, தேவனை அறியாதவங்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கு, எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் உண்டு. ஆனால் அதுக்கு ஒரு புள்ளி என்ன, இதை யாருக்கு நான் செய்வேன் அப்படின்னா, இல்லை நான் உனக்கு இதை செய்யணும்னு சொன்னா நீ எனக்கு செவி கொடுக்கும் நடத்தப்படுவது. ஆண்டவர் நம்மளை நடத்துவது மற்றொரு அனுபவம். இந்த ரெண்டையும் சொல்லி நான் முடிச்சேன். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அந்த நடத்தப்படுகிற விதத்தில் தான் அவங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதமே இருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய மனுஷனாலும் சரி, அவன் எவ்வளவு சின்ன மனுஷனானாலும் சரி, அந்த மனிதனுடைய ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்கிறது, அவனுக்கு தேவையான நேரத்தில் தேவையானவைகள் எப்போ கிடைக்கிறது, யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா, யார் தேவனால் நடத்தப்படுகிறார்களோ, யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது சாத்தியமே ஒழிய இது எல்லாருக்கும் சாத்தியம் அல்ல, இது எல்லாருக்கும் சாத்தியம் அல்ல. அப்போ அந்த உலகத்தில் திருச்சபை ரெண்டு விதமான கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் என்ன கூட்டம்னா, ஆண்டவராலே நடத்தப்படுகிற ஒரு கூட்டம். மற்றொரு கூட்டம் என்னன்னா, ஆண்டவரை நடத்துகிற ஒரு கூட்டம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரால் நடத்தப்படுகிற கூட்டமா, இல்ல ஆண்டவரை நாம் நடத்துகிற கூட்டமா? ஆண்டவரை நடத்துகிற கூட்டமா, ஆண்டவரால் நடத்தப்படுகிற கூட்டமா? இது ரெண்டுக்கும் நமக்கு விடை இருக்குமானால், காலம் எல்லாம் நம்மளை சுமப்பதற்கு, காலம் எல்லாம் காலத்துல தேவைகளை நமக்கு சந்திப்பதற்கு, தேவையான நேரத்துல தேவையானவைகளை நமக்கு கொடுப்பதற்கு இன்னைக்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார், இன்னைக்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அப்ப நம்ம விளங்கிக்கணும். அப்போ எனக்கு செவி கொடுங்கள், அப்ப என்னால நடத்தப்படுங்கள், நான் உன நடத்தணும் விரும்புறேன் இல்லையா. சங்கீதம் 30 வாசிக்கிறேன் இல்லையா, உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன். நீ நடக்கிறது ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில் இன்னொருத்தர் பயணிக்கலாம், அவங்க பயணிக்கிறாங்க, நான் பயணிக்க முடியாது. உனக்கு வச்சிருக்கிற பாதை வேற, அவர்களுக்கு வச்சிருக்கிற பாதை வேறு. அப்ப எதுக்கு உனக்கு நான் ஆலோசனை சொல்றேன்னா, இது நான் கடந்து போக வேண்டிய பாதை தானா, இது என்னுடைய பாதை தானா, இது தேவன் எனக்கு வைத்திருக்கிற வழிதானா, இதுதான் நான் செய்யவன் கத்தர் விரும்புகிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் உன் மேல் என்ன வைக்கிறேன், என் கண்ணை வச்சு உனக்கு நான் என்ன சொல்லுறேன் அப்படின்னா, உனக்கு ஆலோசனை சொல்லுறேன், நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு என்ன செய்யறேன்னா, நான் காட்டுகிறேன். நீ நடக்க வேண்டிய பாதை, அப்ப நீ நடக்கிறதுக்குன்னு ஒரு பாதை இருக்கு, உனக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கு, உனக்குன்னு ஒரு தனி பாதையை வச்சிருக்கிறேன். அப்போ மற்றவனுக்கு பாதை வேற, கணவனுடைய பாதை வேற, மனைவியுடைய பாதை வேற, பிள்ளைகளுடைய பாதை வேற, பெற்றோருடைய பாதைகள் வேற,
அப்ப எல்லாருக்கும் ஒரே பாதைகள் கிடையாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா தேவன் நடத்த விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா கர்த்தனை நடத்த விரும்புகிறார். அந்த ஒவ்வொருவரும் அந்தந்த பாதையில பயணித்தோமானால் அந்தந்த நாட்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லை, ஸோ இந்த பாதை நல்லா இருக்கு, இந்த பாதை சூப்பரா இருக்குன்னு நான் பாதையை மாத்தி பயணிக்க போது என் வாழ்க்கையில என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த பாதை எனக்கு வைத்திருக்கிற பாதையில என்னென்ன கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்காது. இப்போ இந்த பாதை எனக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன், இந்த பாதை ஒரு வாரம் வச்சிருக்கா வச்சுக்கோங்களேன், இந்த பாதை இன்னொரு வச்சிருக்கிறாங்க, நான் பார்க்குறேன் என் பாதையில் என்ன இருக்கு, கொஞ்சம் கரடு முரடா இருக்கு, கொஞ்சம் பள்ளமேடா இருக்கு, ஆனால் பக்கத்து பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இப்போ என்ன தோணுது, இந்த பாதையை விட இந்த பாதை எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஒரு ட்ராக்கை மாற்றி நான் பக்கத்து பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சேன்னா பக்கத்து பாதையில் என்னென்ன கிடைக்குமோ அது அந்த பக்கத்தில் பாதையில் போகிறவனுக்கு கிடைக்கும், அது எனக்கு கிடைக்காது. ஏன்னா எனக்கு என்னுடைய பாதையில் எனக்கு என்ன தேவையோ அது என் பாதையில் வச்சிருக்கிறார். அப்ப ஏன் பாதையில நான் அதை பயணிச்சாதான் எந்தெந்த இடத்துல எந்த சூழல, ஒரு 2 கிலோமீட்டர்ல எனக்கு என்ன இருக்குது, 5 கிலோமீட்டர்ல என்ன இருக்குது, 10 கிலோமீட்டர்ல என்ன இருக்குன்னு நான் ஏன் பாதையில போனதான் எனக்கு கிடைக்கும். நான் பக்கத்து பாதையில பயணிச்சுட்டு ஐயோ இது எனக்கு கிடைக்கலையா அது எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா அது என்ன செய்யாது எனக்குன்னா அது ஒரு நாள் கிடைக்காது. ஏன்னா அந்த பாதையில வச்சிருக்கிறது அவர்களுக்கு, அது நமக்கல்ல. அப்ப நமக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறா, அந்த பாதையில தான் நமக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறா, தேவன் வச்சிருக்கிறா. இப்ப சிறுவ ஜனங்களை 40 வருஷம் அந்த காலனை சுத்தி போக, அந்த வனாந்தரத்தை சுத்தி போக போனா அந்த வனாந்தரத்துல தான் அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 70 வெறிச்சமலை இருக்குது, 7 நீரூற்று இருக்குது. அந்த குறுக்கோடி 5 நாள்ல போகிற அந்த பாதையில அவன் போயிருப்பான்னா அவன் 70 வெறிச்சமரத்தையும் பார்த்திருக்க மாட்டான், 7 நீரூற்றுகளையும் பார்த்திருக்க மாட்டான், அவன் கண்மணியின் தண்ணீரை குடிச்சிருக்க மாட்டான், அவன் மண்ணாவை சாப்பிட்ருக்க மாட்டான். அப்போ அவனுக்கு தேவையானவரை எங்கே வைக்கப்பட்டிருக்குன்னா அந்த குறுக்கு பாதையில் வைக்கப்படலை, 5 நாளில் கானானுக்கு போகிற பாதையில் 70 வெறிச்சமரமும் இல்லை, 70 வெறிச்சமரம் இல்லை, 7 நீரூற்றுகளும் இல்லை, அங்கே கண்மலையும் இல்லை, அங்கே மேகமும் இல்லை, அங்கே அக்னியும் இல்லை, அங்கே மாறாவன் ஒன்றும் கிடையாது. 5 நாளும் போயிருக்கலாம், ஆனால் என்ன பார்த்துருக்க முடியாது, நீரூற்றையும் பார்த்துருக்க முடியாது, வெறிச்சமரத்தையும் பார்த்துருக்க முடியாது. அப்ப எந்த பாதையில வச்சிருக்கிறாருன்னா அவனை சுத்தி போகிற பாதையில தான் இதெல்லாம் இருக்குது. அப்ப நமக்குன்னு ஒரு பாதையை கத்த வச்சிருக்கிறா, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அப்படின்னா நான் நடத்துற பாதையில் நடந்துடு, நான் உன ஒரு டிராக்கை நடத்த விரும்புறேன், ஆனா நீ ஒரு டிராக்கை நடக்க விரும்பலன்னு சொன்னா நான் உனக்கு என்ன செய்ய முடியாது, உன சுமக்க முடியாது. நீ நடக்கிற பாதையில ஆண்டவர் இந்த பாதை நல்லா இருக்கு, நான் இந்த பாதையில பயணிக்கிறேன்னா அதெல்லாம் முடியவே முடியாது, நீ இதில் தான் பயணிக்கணும். உன்னை தேவன் வற்புறுத்த மாட்டார், உன்னை வற்புறுத்த மாட்டார். இந்த பாதையில நான் பயணிக்குமே, நான் இப்படி தான் நடக்குவேன், உன்னை வற்புறுத்த மாட்டார், சரி ஓகே. பட் அந்த பாதையில என்ன விளைவுகளோ நீ தான் சந்திச்சுக்கணும். அதில் தேவன் ஒரு நாள் என்ன செய்யணும்னா ஹெல்ப் பண்ண மாட்டார், தேவன் ஒரு நாள் ஹெல்ப் பண்ண மாட்டார், ஒரு நாள் ஹெல்ப் பண்ண மாட்டார். ஆனா உனக்கு வச்சிருக்கிற பாதை நம்முடைய பார்வைக்கு சற்று கடினமான பாதையை போல தெரியலாம், சற்று வித்தியாசமான பாதையை போல தெரியலாம், ஒரு வித்தியாசமான செயல்களை போல தெரியலாம். ஆனா கர்த்தர் காண்பிப்பாரனால் அந்த பாதையில நான் பயணித்தோம்னு சொன்னா அது வித்தியாசமான பாதையாக இருந்தாலும் கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் அதுல என்ன இருக்குன்னா எனக்கு தேவையானதை அங்கதான் கதை வச்சிருக்கிறான். இந்த கண்மலை அப்படின்னா அது முழுவதுமே பயங்கரமான பாறையம். இது இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாத்தை போகும்போது கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க இல்லையா, கண்மலையை மோசை அடிச்சார் இல்லையா, அந்த கண்மலை என்பது என்ன அப்படின்னா முழுவதுமே பாறை. பாறையில் என்ன கிடைக்காது அப்படின்னா தண்ணி கிடைக்காது, செட்டில் தான் தண்ணி கிடைக்குமே தவிர எதில் தண்ணி கிடைக்காது, பாறைக்கு உள்ள தண்ணி கிடைக்காது. அப்போ அந்த மலை முழுசுமே பாறைனா தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அங்கே தான் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா அதில் தான் தண்ணியை வச்சிருக்கிறார். ஒரு ஆள் கண்டாலும் தண்ணி இல்லை, 30 லட்சம் பேர் குடிக்கிறதுக்கு தண்ணி, அவன் ஆடு மாடு குடிக்கிறதுக்கு தண்ணி, அவனுடைய ஒட்டகங்க குடிக்கிறதுக்கு தண்ணி, அவன் அத்தனை பேரும் திருப்தி அடைஞ்சிருக்க தண்ணி எங்கே வச்சிருக்கிறாருன்னா தண்ணியே வர்றதுக்கு வழி இல்லாமல் தண்ணியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிற அந்த கற்பாறையில் தான் இத்தனை பேருக்குரிய தண்ணி அங்கே தான் வச்சிருக்கிறார். அப்ப இந்த கண்மலையின் தண்ணி கிடைக்கலாம், ஓம் பார்வைக்கு அது வனாந்தரம், இதில் போய் எவ்வளோ தண்ணி கிடைக்கும், ஓம் பார்வைக்கு அது வனாந்தரம்,
உன் பார்வைக்கு அது பயங்கரமான பாறை, ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அங்கதான் உனக்கு தேவையானது, அங்கதான் வச்சிருக்கிறார். நீ பார்க்கற இந்த பாறை போனக்க ரொம்ப வனாந்தரமா இருக்கு, பக்கத்து பாதை ரொம்ப நல்லகா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீ பக்கத்து பாதையில பயணிச்சுனா பக்கத்து பாதையில யார நடத்துறவர அவனுக்கு அதெல்லாம் கிடைக்கும், ஆனா உனக்கு அது கிடைக்காது. அப்ப நம்மளை நடத்துகிற பாதை வேற, தேவன் மட்டும் நடத்துகிற பாதை வேறு. அப்ப தேவன் நம்மளை எந்த பாதை நடத்த விரும்புகிறா? இத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து பயணிப்பது அவசியம், அவசியம், அவசியம். அப்பதான் அவனை தாங்க முடியும். சோ நான் பயணம் எனக்கு செவி கொடு. அப்ப எனக்கு நீ செவி கொடுத்தீங்கன்னாதான் நான் அவனை தாங்க முடியும், நான் அவனை ஏந்த முடியும், நான் அவனை காப்பாற்ற முடியும், உன்னை கனப்படுத்த முடியும், உனக்கு எல்லாம் செய்ய முடியும். உனக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துக்கு அதை நான் செய்யணும்னு சொன்னா, சோ நான் எனக்கு நீ செவி கொடுக்கணும், நான் நடத்துகிற பாதையில் நடக்கணும். பட் நான் நடத்துகிற பாதை உன் அறிவுக்கும் நான் நடத்துகிற பாதைக்கு சம்பந்தமே இருக்காது. உன் மனித அறிவை ஒத்துக்கவே ஒத்துக்காது. நான் நடத்துகிற பாதையில உன் மனித அறிவு என்ன செய்யாதன்னா, அதுல பயணிப்பதற்கு அதை நடந்து போறதுக்கு என்ன செய்யாதன்னா ஒரு நாளும் ஒத்துக்காது. இந்த மனித அறிவு என்ன செய்யும், ஐயோ பாதை இப்படி இருக்குது, இது ரொம்ப இதா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கு அப்படின்னு அந்த நல்லா இல்லாத பாதைய அது செலக்ட் பண்ணாது. ஆனா அந்த நல்லா இல்லாத பாதையில தான் உனக்கு கண்மலையின் தண்ணீரே வச்சிருக்கிறார், அங்கதான் உனக்கு மன்னாவா வச்சிருக்கிறார், அங்கதான் உனக்கு 70 பேரிச்ச மரத்தை வச்சிருக்கிறார், அங்கதான் உனக்கு 7 நீரூற்றல் வச்சுக்கிறார். எங்க பார்க்க உனக்கு வனாந்தரம், அந்த வனாந்தரத்துல தான் இதெல்லாம் இருக்குது. உன் வாழ்க்கைக்கு தேவையானது 40 வருஷம் நீ நடந்தாலும் உன் செருப்பு பழசா போகாம, உன் வஸ்திரம் பழசா போகாம, உன் செருப்பு பிஞ்சு போகாம இருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை எங்க வச்சிருக்கிறேன்னா இந்த வனாந்தரத்துல தான் வச்சிருக்கிறேன். உன் பார்வைக்கு வனாந்தரம், அந்த வனாந்தரத்துல பாதையில தான் உனக்கு அனைத்து வசதிகளும் இருக்கிறது. இந்த வனாந்தரத்துல போகும்போது 40 வருஷமா போனா ஒரு ஆளும் விளைவினப்பட்டவன் ஒரு ஆளுமே கிடையாது. சுகத்தை எங்க வச்சிருக்கிறாரு? வனாந்தரத்துல. தண்ணி எங்க வச்சிருக்கிறாரு? வனாந்தரத்துல. சாப்பாடு எங்க வச்சிருக்கிறாரு? வனாந்தரத்துல. உனக்கு சிக்கன் வேணா சிக்கன் எங்க வச்சிருக்கிறாரு? வனாந்தரத்துல. உனக்கு என்ன தேவையோ, நீ என்ன விரும்புறையோ, உன் விருப்பமானவைகளை எல்லாம் கிடைக்க பண்றது எங்க வச்சிருக்கிறாருன்னா வசதியான இடத்துல வச்சுன்னு இல்ல, செல்வ செழிப்பான இடத்துல வச்சுன்னு இல்ல, எங்க வச்சிருக்கிறனா வனாந்தரத்துல தான் வச்சிருக்கிறார். பட் அந்த பாதை, அப்ப அந்த பாதையில யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்தந்த காரியம் கிடைச்சிட்டே இருக்கும், அந்தந்த காரியம் கிடைச்சிட்டே இருக்கும், அந்தந்த காரியம் கிடைச்சிட்டே இருக்கும். இவன் தேடி போறது, இவன் போற பாதையில அதெல்லாம் இலக்கு. இவன் 70 பேரிச்ச மரத்தை இவன் தேடியா போனான், எங்க பேரிச்ச மரம் இருக்கு அப்படி தேடியா போனா இல்ல, அவன் போற பாதையில அது இருக்கு, அவ்வளவுதான். நீ வாக்குல பயணிச்சுட்டே இரு, கத்த சொல்றத செஞ்சுட்டே இரு, அந்தந்த நேரத்துக்கு அந்த வந்துகிட்டே இருக்கும், அதாவது வந்துட்டே இருக்கும். இந்த பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரமலை நம்மளை நோக்கி வர மாதிரி தெரியும் பாத்தீங்கன்னா, சைட்ல பாத்தீங்கன்னா மரமலை என்ன செய்யும், நம்ம அப்படியே நம்மள கிராஸ் பண்ற மாதிரி தெரியும் பாத்தீங்க பஸ்ல போகும்போது. அந்த சின்ன பிள்ளை பார்க்கும், இன்றைக்கும் போனா பாப்பேன் மரமலை எவ்வளவு வேகமா போகுது பாரு, மரமா போகுது நம்மளை விட்டு அப்படி போகுது. என்ன செய்ய, நீ பயத்துல பயணிச்சா போது அதெல்லாம் உன்ன கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ வாங்க போயிட்டே இரு, நீ பயணிச்சுட்டே இரு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த காரியம் எங்க கிடைக்கிறோமோ அதை அங்க வச்சுட்டு இருக்க, பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. நீ போயிட்டே இரு, அது கிடைச்சிட்டே இருக்கு, நீ போயிட்டே இரு, அது கிடைச்சிட்டே இருக்கும். பட் நீ எப்படி இதில் போனா, இதில் போனா இது போற பார்க்கவே பார்க்க காஞ்சி கிடக்குது, இங்க போய் எங்க பேரிச்ச மரம் இருக்குன்னு பார்த்தேன்னா என்ன கிடைக்காது, பேரிச்ச மரம் கிடைக்காது, 7 நீரூற்றம் கிடைக்காது. பார்க்க வேணாந்தரமா, அங்கதான் உனக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறான், அங்கதான் உனக்கு எல்லாத்தையும் வச்சிருக்க. பட் நான் நடத்துகிற பாதை, தேவன் நம்ம நடத்துகிற பாதை, அது விகற்பமா இருக்கும், அது வித்தியாசமா இருக்கும், அது மனித அறிவுக்கு எட்டாதது, அது மனுஷ அறிவுக்கு எட்டாது, அது மனுஷ அறிவுக்கு எட்டாது. நான் நேற்று சொன்னேன் மனுஷ அறிவுக்கு எட்டாதது. அவன் குப்பை, அவன் எங்க தூக்கி வைக்கிறார், பிரபுவோட உட்கார வைக்கிற குப்பை, அது குப்பையை தூக்கி எங்க வைக்கிறார், குப்பையை குப்பையில தான் போடணும்பா, அந்த குப்பையை தான் தூக்கி மேல வச்சிருக்கிறார். அது அவருக்கு தான் முடியாது, மனித அறிவு எட்டாது, அது மனித யோசனைக்கு அது எட்டாது. அப்படின்னா உன்னை நடத்துகிற பாதை எனக்கு செவி கொடுத்தது, அவ்வளவுதான்.
நீ நல்லா படிச்சிருக்கலாம், உனக்கு நல்ல அறிவு இருக்கலாம், உனக்கு நல்ல திறமை இருக்கலாம், உனக்கு எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதை நீ பயன்படுத்திட்டேன்னா நான் ஒன்றும் செய்யணும் முடியாது, ஒன்றும் தாங்க முடியாது. அப்படின்னா உனக்கு தேவையான நேரத்தை, உனக்கு தேவையானதை நான் கொடுக்க முடியாது. உன் அறிவை பயன்படுத்திட்டு, உன் திறமையை பயன்படுத்தி, உன்னுடைய யோசனையை பயன்படுத்தி, இப்படி தான் நல்லா இருக்குமே, இது இப்படி தான் நல்லா இருக்குமே, நல்லா இருக்கும். அது உன் அறிவு. ஆனால் ஏன் அறிவு வேறு, உன் அறிவுக்கும் ஏன் அறிவுக்கும் சம்மந்தமே வராது, ஒத்து வரவே ஒத்து வராது. தேவ அறிவு வேற, மனித அறிவு வேற. இது எப்பவுமே இடிச்சுக்கிட்டு தான் எடுக்குமே தவிர ஒரு இடத்துல என்ன செய்யுதுன்னா இது சம்மந்தப்பட்டு போகவே போகாது. அப்படின்னா கர்த்தரால் நடத்தப்படுகிற மனுஷனும் உண்டு, கர்த்தரை நடத்துகிற மனுஷனும் உண்டு. கர்த்தரை நடத்துகிற மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். கர்த்தரை நடத்துகிற மனுஷன், நான் சொல்றேன், முதல் கர்த்தரை நடத்துகிற மனுஷன், ரெண்டாவது கர்த்தரால் நடத்தப்படுகிற மனுஷன், அவன் எவ்வளவு மோசமானவன் இருந்தாலும் அவன் வாழ்க்கை பயங்கரமாக செழிக்கும். இது ரெண்டையும் நான் சொல்லி முடிச்சேன். தெரிஞ்ச பகுதி தான், ஒன்று ஆண்டவரை நாம் நடத்துகிறவர்களாக இருப்போமானால், நாம் எவ்வளவு பெரிய திறமை உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளவு உத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு மகிமையுள்ளவனாக இருந்தாலும், முடிவு பரிதாபமாக இருக்கும். யார் நடத்தப்படும் போது? நாம் தேவனை நடத்தப்படும்போது. நாம் தேவனை நடத்துவோமானால், நாம் தேவனை நடத்துவோமானால் அவனுடைய விளைவு நடக்கும் போது வேணா உனக்கு ஆசீர்வாதமா தெரியலாம், ஆனால் முடிவு பரிதாபமாக இருக்கும். நாம் தேவனை நடத்தப்படும் போது, நாம் தேவனை நடத்துவது, நாம் தேவனை நடத்துவோமானால் அவனுடைய ஆரம்பம் உனக்கு ஆசீர்வாதமாக போல தெரியலாம், பட் முடிவு இட்ஸ் எ வெரி டேஞ்சர். ஓப்பனிங் சூப்பரா தெரியும் உனக்கு, ஆரம்பம் அழகா தெரியும், ஆரம்பம் ஆசீர்வாதமா தெரியும், ஆனா முடிவு அது ஆபத்தாக இருக்கும் என்பதை இன்னைக்கு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்துல லோத் என்ற ஒரு தேவ மனிதன் உண்டு, அவன் நீதிமான் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் பேதுரு நமக்கு அடையாளம் காட்டுகிறான். அவனை லூத், அவன் லோத், இதை குறித்து நம்ம ஒரு வருஷம் தேவ சமூகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வருஷம் இந்த ஆதியாகம 19 அதிகாரத்தை, ஒரு வருஷம் நம்ம இந்த லோத்துடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு வருஷம் நம்ம அதை கவனிச்சிருக்கிறோம். பட் இன்னைக்கு ஞாபகப்படுத்தி நான் ஜெபிக்க வாஞ்சிருக்கேன். பட் இந்த லோத்துடைய வாழ்க்கையில் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். லோத்தை தேவன் நடத்த முற்படுகிறார், லோத்துவை தேவன் நடத்த விரும்புகிறார், தேவன் நடத்த ஆசைப்படுகிறார், தேவன் நடத்த எதிர்பார்க்கிறார். நம்மளை நடத்தணும், நம்மளை நடத்தணும் என்று சொல்லி அவனை தேவன் நடத்த ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றார், சோதோமுகளை போகிறார், ரெண்டு தூதர்கள் போறாங்க. அந்த தூதர்கள் போகும்போது 12 வசனத்தை பார்த்தீங்கன்னா, 12 வசனத்தந்து பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? என்ன சொல்றாரு? மருமகனாவது, குமாரராவது, குமாரத்திகளாவது, பட்டணத்தில் வேற யாராவது உனக்கு இருப்பாங்கன்னா வெளியே அழைத்து கொண்டு. இப்ப யார் யார் நடத்த விரும்புறது? யார் யாரை நடத்த விரும்புறது? தேவன் லோத்துவை நடத்த விரும்புறார். தேவன் தேவ தூதரா தேவன், பட் தேவன் லோத்துவை நடத்தவர், ஒரு சம்பவத்தை நடத்த விரும்புற ஒரு காரியத்துல சொல்றார், இங்கெல்லாம் உனக்கு என்ன இருக்குமா, நீ எடுத்துட்டு போ. அவன் கொஞ்சம் தாமதிக்கிறான். தாமதிக்கு நடக்கிற சம்பவம் என்ன? 15 வசனம், கிழக்கு வெளுக்கும் போது அந்த திருமணம் நடத்த விரும்புகிறார்கள். லோத்துவை நோக்கி, பட்டணத்தில் வரக்கூடிய தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் உன்னுடைய குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போனார். முதல்ல சொன்னாரு பசங்க கல்யாணம் அவர் தெரியாதா? லோத்துக்கு பசங்க இருக்குதா இல்லையான்னு தேவனுக்கு தெரியாதா? கொடுக்கறதே அவர் தானே. அவர் என்ன சொல்றாரு? உன் குமாரராவது, உன் மருமகனாவது, வேற யாராவது
உனக்கு ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க இல்லையா, உங்கள் ஃப்ரெண்டு வேறு யார் வேணாலும் பண்ணு, நீ கூப்பிட்டு போயிட்டுப்பா அப்படின்னு சொல்கிறா. நம்ம தாமதிக்கிறான். இப்போ அந்த அந்த லீடுக்கு அவன் என்ன செய்யலை, அந்த நடத்ததில் கவன் விட்டுக்குள்ள கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறான், எப்படி இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் அப்படி சாத்தியமாக இருக்குமா அப்படி யோசிக்கிறான். காலங்கள் போயிட்டே இருக்குது, யோசிக்க யோசிக்க நேரம் போயிட்டே இருக்குது. அப்போ நேரம் பண்ண கிழக்கு விளக்க ஆரம்பிச்சிடுச்சு. சாயங்காலத்தில் தான் நடக்குது பிரச்சனை. அவன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், எப்படியாச்சும் இவனை நடத்திடணும், எப்படியாச்சும் இவன் என்ன பண்ணிடணும், இவனை நம்ம கொண்டு போயிடணும். அவர் நடத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சிக்கிறான், தேவன் லோத்துபை நடத்துவதற்கு எவ்வளவோ முயற்சிக்கிறார். எத்தனை மணி நேரத்தை, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 12 மணி நேரமா போறார். எதுக்கு, எப்படியாச்சும் நம்ம நடத்திடணும், நம்ம இவனை நடத்திடணும், நம்ம இவனை நடத்திடணும், நம்ம நடத்திடணும். ஆனால் லோத்து 11 மணி நேரம் அந்த நடத்தலுக்கு என்ன செய்யவே இல்லை, பிடி கொடுக்கவே இல்லை. தேவன் நடத்துகிற விதத்துக்கு அவன் என்ன செய்வே இல்லை, பிடி கொடுக்கவே இல்லை. இப்போ வராரு, 11 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து ஒரே 1 மணி நேரம் இருக்கு, கிழக்கு வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரே 1 ஹவர் இருக்கு. அந்த 1 ஹவர்ல இவனையா இந்த கடைசி நேரத்தை என்ன செஞ்சவன, இவனை நடத்தலாம், இவனை நடத்தலாம்னு இப்பயும் சொல்றார். 2வது முறை சொல்றார், உன் மனைவி உன் பிள்ளைகளை இவங்களாவது கூட்டிகிட்டு போயிடுப்பா அப்படின்னு இப்பவும் நடத்த விரும்புகிறார். அவன் இப்பவும் என்ன செய்யவே இல்லை, அதுக்கு பிடி கொடுக்கவே இல்லை. அடுத்தது இது வரைக்கும் சரி இவனா நடத்த மாட்டேங்கிறான், வலுக்கட்டாயம் பண்ணியாவது நம்மளாவது என்ன செய்யலாம், இவனை கரத்தப்படுத்தி நடத்திட்டு போலான்னு அவனை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நடத்திக்கிடுவாரா. தேவன் எவ்வளவோ நடத்த முயற்சி பண்ணி அவனை பட்டணத்து வெளியில் கொண்டு விட்டு நீ போப்பா அப்படின்னு சொன்னால், அந்த நடத்தலுக்கு இப்ப அவன் உட்படலை, அவர் நடத்தலுக்கு அவன் உட்படலை, இவன் அவரை நடத்த விரும்புகிறான். அவர் நடத்தல இவன் கேட்கல, இப்ப இவன் சொல்றத அவர் கேட்கணும் விரும்புறான். என்ன கேட்க விரும்புறான், கடைசி சொன்னாரு அப்படி இல்லை ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவர், அப்படி என்ன அர்த்தம், நீங்க என்ன நடத்த விதம் வந்து அது ஏத்துக்கிற மாதிரி இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீங்க நடத்துற பாதையெல்லாம் ரொம்ப கடினமான பாதை, ஆனா நான் ஒரு பாதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த பாதை வெரி சூப்பர். நீங்க சொல்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப மோசம், அதெல்லாம் நடக்காது, அது கொஞ்சம் மலைக்கு ஓடி இதெல்லாம் நடக்கிற காரியமா, அது நடக்காது. ஆனா நான் ஒரு பாதையை வச்சிருக்கிறேன், வெரி எக்ஸலண்ட், ரொம்ப சூப்பரான பாதை, ரொம்ப அழகான பாதை, ரொம்ப நேர்த்தியான பாதை, அதனால நான் சொல்றத இப்ப நீங்க கேளுங்க. அவர் சொன்னார் எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடுத்துட்டா உன கடைசி வரைக்கிற தாங்கிடும், உன கடைசி வரைக்கிற சமக்கமன், உன கடைசி வரைக்கும் நான் ஏந்துவேன், எனக்கு செவி கொடுத்துட்டா. ஆனா இதுவரைக்கும் லோத்து என்ன செய்ய, லோத்து யாரு, சௌர நீதிமா. அவனை வேதம் அடையாளம் எப்படி காட்டுது, ஒரு பாவியின் அடையாளம் காட்டல, ஒரு நீதிமான அடையாளம் காட்டுது. அப்ப அந்த நீதிமானா இருக்கிறதுனால, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது போல தெரிஞ்சதுனால, அவன் செய்வதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் என்ற அர்த்தம் அல்ல. இதுவரைக்கும் அவர் சொல்லி பார்த்தா கேட்கல, அவன் சொல்றான் அப்படி அல்ல ஆண்டவர். அப்படின்னா உங்க விருப்பத்தால் என்ன செய்ய முடியாது, நான் உன்னை சொல்றேன் நீங்க கேளுங்க. அவர் சொன்னார் எனக்கு செவி கொடுன்னு, ஆனா இவன் சொல்றான் நீங்க எனக்கு செவி கொடுங்க. இன்னைக்கு நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், அவர் சொல்றதுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா, நம்ம சொல்றதுக்கு அவர் செவி கொடுக்கணுமா, நீ எந்த கேட்டகரியில் இருக்கிற உனக்கு தான் தெரியும். அவர் சொல்றத நீ கேட்க விரும்புறியா, இல்ல நீ சொல்றத அவர் கேட்கணுமா, உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எந்த கேட்டகரியில் இருக்க உங்களுக்கு தான் தெரியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லாமே எனக்கு சக்சஸ் ஆக முடியும் அர்த்தம் அல்ல, எல்லாமே ஆசோதம் இருக்கு அர்த்தம் அல்ல. அவர் சொல்ல எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு. 3 முறை சொல்லி பார்த்தா அவன் என்ன செய்வே இல்லை, அவன் காதலே வாங்கல. 3 முறை சொன்னார், ட்ரை பண்ணி பார்த்தா கைய பிடிச்சிருந்து கொண்டு விட்டு சொல்றார், ஓடிடுப்பா, காலில் விழுந்த கெஞ்சாத குறைய சொல்றார். அப்படிதான் சொல்லணும், அவன் காலில் விழுந்த கெஞ்சல, கையை பிடிச்சிக்கினார், கையை பிடிச்சாரா, கையை பிடிச்சிருக்கிறாரா, கையை பிடிச்சவர் காலில் மட்டும்தாங்க விழலாம் அவனுக்கு, அவன் காலில் விழாத குறைய சொல்றான், ஓடி போயிடுப்பான்,
போயிடுப்பா, இது வேண்டாப்பா, இது வேண்டாப்பா, நீ போயிடுப்பா, நீ போப்பா, நீ போப்பான்னு அவன் காலில் விழாத குறைய சொல்ல, கையை பிடிச்சாங்க, காலை பிடிச்சாங்க, கையை பிடிச்சாலும் ஒன்றுதான், காலை பிடிச்சாலும் ஒன்றுதான், அவன் காலை பிடிக்காதோற கஞ்சரா. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு காலை பிடிக்காதோற கஞ்சரா. ஒவ்வொரு நாளும் நம்ம காலை தாங்க பிடிக்கல, நம்ம காலை தான் பிடிக்கல, காலை பிடிக்காதோற கஞ்சரா, காலை பிடிக்காதோற சொல்லி பார்க்க, கையை பிடிச்ச சொல்றாரு, கையை பிடிச்சவனதான், காலை பிடிச்சாலும் ஒன்றுதான், காலை பிடிக்காதோற சொல்லி கஞ்சரா. பல முறை சொல்றார், காது கொடுத்து கேட்கல, காது கேட்கல. இவன் சொல்றான், அப்படி அல்ல ஆண்டவரே, நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத அவர் கேட்க மாட்டார்னு சொல்லல, அப்படியாப்பா நான் சொல்றத நீ கேட்கல, சரி நீயா சொல்ல கேட்கறேன். இப்ப அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார், கிடைத்ததே இது வரைக்கும் சொல்றீங்க, ஸ்தோத்திரம். அடுத்தது முடியாது, நீங்க வச்சிருக்கிற பத சொல்ல, சூப்பர். நீங்க ஆண்டவர், பெரிய ஆண்டவர், ஆண்டவர் சொல்றீங்க, நீங்க பாத அது ரொம்ப மோசமான, நீங்க சொல்றதெல்லாம் ஒத்து வராது, நீங்க சொல்றதெல்லாம் பைபிள் பண்ண ஒத்து வருமா தவிர நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்ப யார் சொல்றான், லோத்து சொல்றார், மலைக்கு ஓடிப்பப்பா, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பைபிள் வேணா இருக்கட்டும், அது என்ன செய்யாது, பைபிள் கதை அப்படியே வாழ முடியுமா, வாழ்றது தாங்க எழுதி வச்சிருக்கிறார், பைபிள் இருக்கிறதா வாழ்றது தான் எழுதி வச்சிருக்கிறார், தவிர படிச்சுட்டு போறது எழுதி வைக்கல. பைபிள் எழுதுக்கு, பைபிள் எழுதி வச்சிருக்க படிச்சுட்டு போறதுக்கு இல்ல, கதை புத்தகம் படிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அறிவுக்கு படிக்கிறதுக்கு இல்ல, இது அனுபவம் ஆக்கிறது தான் எழுதி வச்சிருக்கிறார். சொல்றான், அப்படி அல்ல, அதெல்லாம் ரொம்ப முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் போய் யார் செய்வாங்க, என் வயசு என்ன, நான் ஓடுற வயசா எனக்கு, நான் போற வயசா எனக்கு, அதெல்லாம் முடியாது, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன், அந்த பாதையில நீங்க நடத்த எனக்கு பர்மிஷன் கொடுங்க. சரி கேட்டான, கேட்டான், ஆதார் கார்டு நீ கேட்ட அந்த வசம் முழுசா வாசம், அது முடிக்க நல்ல வசம், அது முழுசா படி, லோத்து ஆண்டவரே கிருபை கிடைத்தது, என்னால முடியாது, தீங்க என்ன தொடரும், நான் அழிந்து போவேன். இப்ப அவர் என்ன சொன்னாரு, நீ அழியக்கூடாதுன்னு தான் அந்த வழியை வச்சிருக்கிறார், இந்த பாதையில போனேன் நான் என்ன செய்ய மாட்டேன், நீ அழிய மாட்டேன். இப்ப அவன் சொல்றான், இல்ல இல்ல நீங்க சொல்ற பாதையில போனா நான் அழிவேன். அவர் சொல்றாருப்பா, இந்த பாதையில போனா உனக்கு பாதிப்பு, நம்ம சொல்ல இல்ல இல்ல இந்த பாதையில போனா நான் ஆசுவாதமா இருப்பேன். சரி இப்போ அதுக்கு அது இதுக்கு மேல என்ன செய்ய முடியாதனால, உன் காலில் விழுந்து கஞ்சிட்டேன், உன் காலை பிடிச்சி சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன செய்ய முடியாதனால, சொல்ல முடியாது, அவ்வளவுதான். வாயில சொல்லி பார்த்தேன், உன்னை கொஞ்சம் வேகப்படுத்தி பார்த்தேன், உன் காலையும் வளர்ந்துட்டேன், இதுக்கு மேல என்ன சொல்ல, வாயில சொல்லி பார்த்தேன் இல்லையா, முதல்ல என்ன சொன்னாரு, வாயில சொல்லி பார்த்தார், கேட்டானா முடியாது, முடியாதுன்னுட்டான். ரெண்டாவது சொன்னாரு, கெஞ்சராரு, சீக்கிரம்பா 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 கெஞ்சராரு, அதுக்கும் முடியாதுன்னுட்டான். கையை பிடிச்ச சொன்னாரு, அப்படியே அடுத்தான் காலில் பிடிச்சி சொல்றாரு, போயிடுப்பா இப்போவும் சொல்றா முடியாது, அவர் சொல்றாரு இதுக்கு மேல இறங்கி சொல்றது என்னால முடியாது, காலில் வளர்ந்துட்டான், இதுக்கு மேல என்ன சொல்ல, காலில் விழுந்து சொல்லிட்டேன் உனக்கு, உன் கையை பிடிச்ச சொல்லிட்டேன், இதுக்கு மேல சொல்ல என்னால முடியாது, இதுக்கு மேல சொல்ல எனக்கு வழி தெரியல. அவன் சொல்ற உடனே நான் சொல்றத கேளு, சரி சொல்ல, அதையா சொல்லு, அதையா சொல்லுப்பா, அவன் சொல்றான், அதோ அந்த ஊர் இருக்கிறதே நான் ஓடி பக்க தக்கதா, அது கிட்ட இருக்குது, சின்னதமா இருக்குது, என் பிராணன் பிழைக்க. இப்ப யார் யார் நடத்துறது, லோத்து தேவன் நடத்த ஆரம்பிச்சுட்டா, கொஞ்சம் முன்னாடி ஆண்டவர் நடத்த விரும்பினார், ட்ரை பண்ணார், காலில் விழுந்து சொன்னார், அப்படிதான் சொல்லணும், அவன் கையை பிடிச்ச சொன்னார், போயிடுப்பா ப்ளீஸ், வாயில சொல்லி பார்த்தாரு, கெஞ்சி பார்த்தாரு, கையை பிடிச்சி காலில் போய் சொல்லி பார்த்தார், அவன் கேட்குற மாதிரி தெரியல. இப்போ அவன் சொல்கிறான், இந்த ஊருக்கு இதே இது ரொம்ப பக்கம், இது அவர் தெரியாதா, சோபார் அவருக்கு தெரியாதா, சோபார் போனவன் என்ன ஆகணும் அவருக்கு தெரியாதா,
எல்லாரும் தெரியும், தெரிஞ்சுதான் மலைக்கு போய் சொன்னார். சோவாரை பத்தி தெரியும், சோவை என்ன தெரியும், உனக்கு என்ன எல்லாரும் தெரியும், தெரிஞ்சுதான் உன நடத்துறாரு. வேண்டாப்பா நீ மலைக்கு போயிடுப்பா, நீ இந்த இடத்துக்கு போயிடுப்பா, இங்க உனக்கு நல்லா இருக்கும்பா, இது உனக்கு ஆசுவாதம்பா அப்படின்னு சொன்னா, அப்படி அல்ல ஆண்டவரே, அங்க போனா தீங்கனை தொடரும், நானும் என் குடும்பமும் அழிஞ்சு போயிடுவோம், அங்க போக மாட்டேன். ஆனா உன சொல்றேன், இங்க பக்கத்து போறேன், இங்க இருக்குது இந்த சோபாருக்கு போறேன், சரி அங்கேயாவது போ. இதுக்கு மேல தேவன் பேச விரும்பலாம். அவன் கேட்டான், அவன் கேட்டுக்கொண்டபடியே சரி பண்ணிட்டான், அப்பையும் விட்டுட்டான். நடக்க சமம் என்ன வாசிக்கலாம் பேக்கமா, அவன் ஊரே போடாதபடிக்கு இதையும் 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 ஹெல்ப் பண்றான். சரி போ, தீவிரமாய் ஓடி தப்பிச்சுக்கோ, ஒன்னு செய்யக்கூடாது என்றார். ஆகையா என்ன பட்டது, லோத்து சோவாருக்கு வரும்போது உதித்தது, கத்த மேலும் மேலும் காணத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணி பத்தனத்தையும் அனைத்தையும் எல்லா குடிகளையும் பயிரையும் அழித்து போட்டா, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து எது நடக்க கூடாது நடந்து நடந்து போச்சு. அவனுக்கு கத்த காப்பாத்தல, ஏன் காப்பாத்தல, கத்த அங்க தான் இருக்கிறாரு, போயிட்டு அங்கே இருக்கிறாரு, அங்கே தானே இருக்கிறாரு, அங்கே தானே இருக்கிறாரு, ஏன் காப்பாற்றல. எது நடக்கக்கூடாது நினைக்கிறானோ அதான் நடக்குது. இன்னைக்கு ஏன் உன் வாழ்க்கையில் நீ எது நடக்கக்கூடாது நினைக்கிறியோ அதான் நடக்குது. ஏன் ஏன் தேவன் உன்ன நடத்தலை, நீ தேவன் நடத்த முயற்சிக்கிற. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாது நினைக்கிறோமோ அதான் நடக்குது. என்ன காரணம் தெரியுமா, கர்த்தர் உன்னை நடத்தல, நீ அவரை நடத்த முயற்சிக்கிற, நீ அவரை நடத்த முயற்சிக்கிற, அவர் உன்னை நடத்தல. அவர் மட்டும் நடத்த போயிருப்பான்னா அவன் மனைவி செத்திருக்க மாட்டான், அவன் பொருள் அழிஞ்சிருக்காது, ஒரு சிங்கிள் பைசா லாஸ் ஆயிருக்காது. யாருக்கு எவ்வளவு கசப சம்பாதிச்சிருப்பான், கசப சம்பாதிச்சிருப்பானா, எவ்வளவு ஆடு மாடு, ஆபரகாமுக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்தோ அத்தனை ப்ராப்பர்ட்டி யாருக்கு இருந்துச்சு, லோத்துக்கு ஒன்னு கை நடந்த மாற்றுக்கு மாற்று மாற்று வஸ்திரம் என்ன அவனுக்கு யாருக்கு இன்னைக்கு குளிச்சான்னா அடுத்த நிமிஷம் போறதுக்கு பயன் கிடையாது. ரெண்டு பொட்ட பிள்ளைங்க அடுத்த நேரம் உடுத்துறதுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு மனசனா ஒரு நைட்டி கிடையாது, வெறும் கையோட வருதுங்க. ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க, கல்யாணம் போற பிள்ளைங்க, ஒன்னு கையில கிடையாது, மொத்தமும் போயிடுச்சு. ஏன் ஏன் இன்னைக்கு வெறும் எம்டியா இருக்கிறான், சாப்பிட வழி கிடையாது. இவனுக்கு சோறு யாராவது போட்டாதான் சோறு நிக்கும், சோவார் இருக்கிறவன் யாராவது போட்டாதான் இவனுக்கு சாப்பாடு. இவன் பசி ஆத்தம், சாப்பிட வழி கிடையாது, உடுத்த வழி கிடையாது, தங்க வழி கிடையாது, மொத்தமா போயிடுச்சு. ஏன் அவர் நடத்தலுக்கு மட்டும் விட்டு கொடுத்தா உன் சிங்கிள் ப்ராப்பர்ட்டி நோ லாஸ், சிங்கிள் பைசா இன்னைக்கு பத்து பைசா கூட லாஸ் ஆயிட்டது, உனக்கு பத்து பைசா கூட உனக்கு இழந்திருக்க மாட்டேன். நீ ஏன் இழக்கிற, ஏன் இழப்பை சந்திக்கிற, ஏன் பாதிப்பை சந்திக்கிற, ஏன் கஷ்டத்தை சந்திக்கிற? கர்த்தர் உன்னை நடத்துறாரா, நீ கர்த்தர் நடத்துறியா? யார் யார நடத்துறது, யார் யார நடத்துறது? இன்னைக்கு தேவன் உன்னை நடத்துவாரானால் நான் சொல்ற முடிக்கிறேன், நீ கர்த்தரை நடத்த ஆரம்பிச்சா நம்பர் ஒண்ணு என்னன்னா, நடக்க நீ நினைக்கிறது ஒன்னா இருக்கும், உனக்கு நடக்கிறது ஒன்னா இருக்கும். நான் நினைக்கிறது ஒன்னா இருக்குது, எனக்கு நடக்கிறது ஒன்னா இருக்குது, அப்படி உன் வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் உன்னை நடத்தல, நீ தேவனை நடத்த ஆரம்பிச்சிருக்கன்னு அர்த்தம். நம்ம ரெண்டுனா இது வரைக்கும் எது நடக்க கூட நினைச்சா அது நடக்குது இல்லையா,
சேர்த்த வச்ச எல்லா ப்ராப்பர்ட்டியும் போயிடுச்சு, எல்லா ப்ராப்பர்ட்டியும் போயிடுச்சு, ஒரு பைசா கிடையாது. இட்ஸ் வெரி எம்டி, நிற்கும் வெறும் கையோடு நிற்கிறான். ஒரு நீதிமா எப்படி வாழ்ந்தவன், செல்வ செழிப்பா வாழ்ந்தவன், ஒரு அழைக்கப்பட்டவனுக்கு சமமா வாழ்ந்தவன், ஒரு ஆபர்காம் பெரிய அவருக்கு ஈக்குவலா வாழ்ந்தவன், ஒரு பரிசுத்தவனுக்கு சரிசமமா வாழ்ந்தவன். இன்னைக்கு அவன் நிலைமை என்ன அப்படின்னா, அடுத்த சாப்பாட்டு வழி இல்லை. கையில தூக்கிட்டு வந்தாங்களா இல்ல, சோதனை வெளியே கையில தான் தூக்கிட்டு வந்தாங்களா? இவன் கையை பிடிச்சா தூதன் கைய மொத்த நாலு பேருக்கு, நாலு பேரும் பிடிச்சிட்டாங்க, தூக்கி வந்து வெளியே போட்டுட்டாங்க. ஒரே ஒரு சின்ன பொருளை கூட உள்ள நம்ம எடுக்க முடியல, மொத்தமாக போயிடுச்சு. டோட்டல் லாஸ், பயங்கரமான இழப்பு, பேர் இழப்பு. ஏன் எவ்வளவு இழப்பு, ஏன் உனக்கு எவ்வளவு இழப்பு? நீ ரசிக்கப்படலையா? நீ பாவம் பண்ணியா? அக்கறை பண்ணியிருக்கியா? அநியாயம் பண்ணியிருக்கியா? இல்லையே, ஏன் இழப்பு? ஏன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லாஸ்? ஏனுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவு? ஏன் உன்னை தேவன் நடத்தல, நீ தேவனத்தை ஆரம்பிச்சிருக்கிற. மூணாவது ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கை. இப்ப மூணாவது லோத்து என்ன பட்டங்க, குடிகாரன்ற பட்டம். லோத்துக்கு என்ன பட்டம், குடிகாரன்ற. முத பட்டம் என்ன பட்டம், பேர் கெட்டு போச்சா? முதல் என்ன பட்டம் அவனுக்கு, நீதிமான். இப்ப அவனுக்கு பட்டம் என்ன, பிள்ளைங்களுக்கே தெரியுது அப்ப யாரு, குடிகார. சாராயத்தை ஊத்தி கூட அப்பனுக்கு. இன்னைக்கு பட்டம் என்ன, பேர் போச்சா? மனைவி போனா, சொத்து போச்சு, பேரும் போயிடுச்சு. இதுக்கு என்ன பேர் அவனுக்கு, நீதிமான்ன்ற பேர் போய் குடிகாரன்ற பேர். அதை விட மோசமான பேரை சொல்லணும், பட் எனக்கு சொல்றது வாய் கூசுது, அது சொல்ல பெரும்பாலும். அவன் நடந்துகிற விதத்தை என்ன நடக்க உணர்வற்று போய் ஒரு மிருகத்தை போல கிடக்கிறான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு என்ன இல்லை, அதை சொல்றது வாய் கூசுது, அதை சொல்லணும் ஆனால் சொல்ல வாய் கூசுது, ஆனால் சொல்லலை. அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை. ஏன், ஏன் பேர் போயிடுச்சு? முதல்ல உனக்கு நல்ல பேர், நல்ல அருமையான பணம், உனக்கு நல்ல மரியாதை. இன்னைக்கு உனக்கு என்ன மரியாதை, குடிகாரன், உதவாதவன், நேற்று குப்பை, குப்பை. இவங்களுக்கு பட்டம் குப்பை. ஏன் தெரியுமா, கர்த்தரை நீ நடத்த ஆரம்பிச்சிட்ட இல்லையா, தேவன் ஒன்ன நடத்த போய் இன்னைக்கு நீ அவரை நடத்த ஆரம்பிச்சிருக்கிற. இழப்ப சந்திக்கிற எழுத்தின்படியான இழப்பு, ஆவிக்கு மொத்தம் டோட்டல் லாஸ். இந்த 19 அதிகாரத்துக்கு பின்னாடி லோத்துவின் குடும்பத்தை தேடினா அட்ரஸ் இல்லைங்க. கத்த சொன்னார், இந்த மோவாப்பின அம்மோனியனும் அவன் தலைமுறை தலைமுறையா என் வாசப்படி மேய்ச்சிடக்கூடாது, கிட்ட வந்துடக்கூடாதவன், துரத்திப்பட்டு. எவ்வளவோ நடத்தி பார்த்தவன, எவ்வளவோ நடத்தி பார்த்தேன், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், காலில் விழுந்து கஞ்சன, வேண்டாப்பா வேண்டாப்பா, காலில் விழுந்து கஞ்சன, இங்க போயிடு, இதை பண்ணிடு, இதை செஞ்சிடனு அவன் காலில் விழுந்து கஞ்சன. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன செய்யாம போயிட்டானா, இவன் யாரு, ஒரு நீதிமான். நீதிமானா இருக்கிறதுனால எல்லாமே நன்மையா முடியும்னு அர்த்தம் இல்லை. நீதிமானா இருக்கிறதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால, சபைக்கு வந்ததுனால எல்லாமே எனக்கு நல்லது நடக்கணும் அர்த்தம் அல்ல. கர்த்தரை நீ நடத்த ஆரம்பிப்பாயானால் ஒரே வழி சொல்லணும், நீ நினைக்கிறது ஒன்னா இருக்கும், உனக்கு நடக்கிறது ஒன்னா இருக்கும். ஒரே வழி புரிஞ்சுக்கோ. எந்தெந்த வீடுகளில் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிறது ஒன்னா இருக்குது, எனக்கு நடக்கிறது ஒன்னா இருக்குன்னு நீ தலையடிச்சு உட்கார்றையோ, அவன் எல்லாம் நீ புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உன்னை நடத்தல, நீ அவர் நடத்திருக்கிற. ரட்சிக்கப்பட்டு நீதி வளர்க்கறதுனால அவனுக்கு அதான் போறதெல்லாம் நன்மையை முடிக்கல. சரி போ அப்படின்னு சொன்னார். ஆனா எப்படி முடியல, கர்த்தவனை சபிக்கல, கர்த்தவனை சபிக்கல, கர்த்தவனை அழிக்கல, அவனே அழிவை தெளிக்கிட்டான், அவனே பாதிப்பை தெளிக்கிட்டான்.
அவனே பிரச்சனை தெரிவிக்கிட்டான். பிசாசு போராடல, பிசா மேல பழி போடாது, பிசாசு போராடல, தேவனும் போராடல, அவனே பண்ணிக்கிட்டான், அவனே பண்ணிக்கிட்டான். ஏன் இதெல்லாம் யார் நடந்ததுங்க? திரும்பி பார்த்தது பிசாசு வச்சுதா? பிசாசு தூண்டியை திரும்பி பார்த்தா? தக்கத்தை திரும்பி பார்க்க சொன்னாரா? அவளே திரும்பி பார்த்தா இல்லையா? சாராயம் ஊத்தி கொடுக்க சொன்னது பிசாசு ஊத்தி கொடுக்க சொல்லிச்சா? நடத்தல நீ கத்த நடத்த வருவார். இன்னைக்கு இதை மாற்றிட்டுன்னா நினைக்கிறத அப்படியே கதை சார், நீ நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு கத்தவனை ஆஸ்வதிக்க விரும்புறா. இன்னைக்கு இதை மாற்றிட்டுன்னா நீ நினைச்சு பார்க்க முடியாத கத்தவனை ஆஸ்வதிக்க விரும்புறா. இது நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நபராக இருந்தாலும் சரி, போனா சொல்றது அவ்வளவு சூப்பரான நபர் யாரு? லோத்து. நல்ல மனுஷனாக இருந்தாலும் கர்த்தர் நடத்தாம நீ கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சுன்னா முடிவு பரிதாபமா இருக்கும். ஆரம்பம் எப்படி இருந்தவனுக்கு சோவார் போன சொன்ன உடனே பயங்கரமா குச்சியா போனோம், போய் சேரத்துக்குள்ளே ஆபத்து கொடுத்து போச்சு. ஆரம்பம் ஆர்ப்பம் சூப்பரா இருந்துச்சு, ஆனா முடிவு பரிதாபமா இருந்துச்சு. என்ன சொல்றதுன்னா, ஒரு மோசமான ஒரு நபரா இருக்கலாம், ஆனா கர்த்தர் அவனை நடத்திட்டாருன்னா, அந்த கத்துடைய நடத்தலுக்கு அவன் விட்டு கொடுத்துட்டானா, அவனை ஆஸ்வதிக்கிற விதமே வெரி டிஃபரண்ட், வெரி டிஃபரண்ட். ஆதியாகமம் 16 அதிகாரம், ஆதியாகமம் 16 11 12 பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவார். இவன் நல்லவனா? இவன் நல்லவனா? அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். துஷ்டன் என்ன அர்த்தம்? எதை செய்யவும் துணிஞ்சவன், எதை செய்யவும் யோசிக்க மாட்டான். அவன் யாரா இருப்பான்? துஷ்டனா இருப்பான். எதுக்குமே அஞ்ச மாட்டான், எதுவுமே யோசிக்க மாட்டான். அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், அது நல்லதா கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அடித்தது போயிட்டே இருப்பான். ஒரு துஷ்ட மனுஷன், ஒரு மோசமான ஒரு மனுஷனா இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் இருக்கும் என்றார். இப்ப எப்படி இருப்பான் போதும்? இவன் யாரு? ஒரு மோசமான ஒரு நபர். அப்படியா? இவன் நல்லவனா மோசமானவனா? புரியல? மோசமானவனா? அவரே சொல்ற துஷ்டன், அவரே சொல்ற துஷ்டன். துஷ்டன்னு சொல்றது ஒரு பர்சனல், ஒரு ஆளை குறிச்சாலும் இவனை மட்டும்தான், வேற யாரையும் பார்த்தா துஷ்டன் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவரே சொல்றார், ஒரு மனுஷன் சொன்னா பரவாயில்ல, அவன் மோசமான மனுஷன் சொன்னா பரவாயில்ல, அவரே சொல்றார். அவன் யாரா இருப்பான்? நல்லவனா இருக்க மாட்டான், அவன் ஒரு மோசமானவன் இருப்பான்பா அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மோசமானவனுக்கு நடக்கிற சம்பவத்தை தான் 17 அதிகாரம் 20 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாகவும் அவனை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். இப்ப நான் ஆசீர்வதிக்கிறாரா? இவன் யாரு? துஷ்ட, ஒரு மோசமானவன். ஏன் இவன் ஆசீர்வதிக்கணும்? 21 அதிகாரம் 14 ஆபிரகாம் எழுந்து வைத்து ஒப்பு பிள்ளை, என்ன வயசு? 3 வயசு 4 வயசு இல்லை பிள்ளைக்கு, பிள்ளைக்கு 3 வயசு 4 வயசு இல்லை. 16 முடியும் போது இஸ்மவேலுக்கு 13
13 அதிகாரம் முடியும், 16 அதிகாரம் முடியும் போது இஸ்மாயேலுக்கு வயசு 13. அப்ப ஆபிரகாம் வயசு 75. அப்ப ஆபிரகாம் வயசு எவ்வளவு? 75. பிறக்கும் போது 76. இப்ப ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும் போது 90 வயசு இல்லையா? ஈசாக்கு பிறக்கும் போது என்ன வயசு ஆபிரகாமுக்கு? 100 வயசு. இப்ப இஸ்மாயேலுக்கு என்ன வயசு? 13 வயசு. 75 இருக்கும் போதே இப்ப ஆபிரகாம் 125 வயசு கொண்டோம். இப்ப இஸ்மாயேலுக்கு வயசு எவ்வளவு? 38 வயசு. நான் சொல்றது ஈசாக்கு பிறக்கும் போது. இப்ப ஈசாக்கு வளர்ந்துட்டான், அவன் பால் மறந்துட்டான், அவனுக்கு விருத்த சாதனம் பண்றாங்க. மேக்சிமம் 5 வருஷம் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் 5 வருஷம். இப்ப இஸ்மாயேலுக்கு வயசு 43. 43 வயசு ஆம்பளை. அம்மா ஆபிரகாம் அப்பா கூட்டு அம்மாட போப்பான் உடனே என்ன செஞ்சிருப்பான்? கையில் கிடைச்சது என்னது? ஒரு பாட்டில் தண்ணி, ரெண்டு பழைய சப்பாத்தி. நான் சொல்ற தோராய கணக்கு, நான் சொல்ற தோராய கணக்கு, நான் சொல்றது தோராய கணக்கு. கிட்டத்தட்ட 43 வயசு ஆம்பளவன், வாலிபன் கிடையாது. 43 வயசு ஆம்பள ஆறு அம்மா கை பிடிச்சி அம்மாவோட போப்பான உடனே கதை சொல்ல அனுப்பிடு அப்பன உடனே ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல. போன பத்தியா போயிட்டே இருக்கிறான். அம்மா செடிகளை விட்டான். ஏதாவது பேசலானா பேச பாப்பானா? அடைஞ்சு தெரிஞ்சாங்க. தெரிஞ்சாங்களா? அம்மா அடைஞ்சு தெரிஞ்சாங்க. தண்ணி கூட, தண்ணி கூட கிடைக்கல. அம்மா எங்க விட்டு போனா? ஒரு செடிக்கு விட்டு போயிட்டான் இல்லையா? வயசு அவ்வளவு? வயசு அவ்வளவு? 43. ஒரே ஒரு வார்த்தை கூட அவன் பேசல. அம்மாவையும் பேசல, அப்பாவையும் பேசல, ஆண்டவரையும் பேசல. எத்தனை பேர் இந்த நடத்துதலுக்கு கீழ்படியும்? இப்ப இவன் யார் நடத்துறது? இவன் யார் நடத்துறது? கத்த சொன்னார் அனுப்பிவிடு இல்லையா? என்ன பண்ணு? அனுப்பிவிடு. கர்த்தர் அனுப்புன்னு சொன்னாரு, போயிட்டே இருக்கிறான். எங்க போறான் தெரியாது. சாக போற என்ன ஆயிப்போச்சு? ஆரம்பம் எப்படி இருக்குது? ஆரம்பம் எப்படி இருக்குது? பல வருஷம் தாண்டல. இன்னும் ஒரு பாட்டு தண்ணி எவ்வளவு வந்திருக்கும்? ஒரு பாட்டில் தண்ணி எவ்வளவு நாள் வந்திருக்கும் குடிக்க? ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கு. ஏங்க ஒரு பாட்டில் தண்ணி ரெண்டு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் குடிக்கிறது எவ்வளவு? எத்தனை நாளுக்கு பிடிச்சிருக்கோம்? எத்தனை நாள் வந்திருக்கும்? நாள் கணக்கு வந்திருக்குமா? வார கணக்கு வந்திருக்குமா? தண்ணி குடிக்கிறதுக்கு காலையில தண்ணி காலிங்க, 12 மணிக்கு தண்ணி காலிங்க, சாயங்காலம் தண்ணி இல்ல. திரும்பி திரும்பி பார்க்கற கிடைக்கல. ஆரம்பம் எப்படி இருக்குது? ரொம்ப மோசமா கற்பமா இருக்கு. ஆனா அந்த நடத்தல் விட்டு கொடுத்தா பாத்தீங்களா? அந்த நடத்தலோடு போன பாத்தீங்களா? கர்த்த நடத்தும் போது ஒரு வார்த்தை பேசாம வனாந்தரத்துக்கு அனுப்புறான். அவன் சொல்றான் பேச வேண்டும் வனாந்தரம். அது அப்ப அனுப்புற சரிபான இடத்துக்கு அனுப்பல. அப்பா இங்க போன சொல்லல, அப்பா இந்த இடத்துக்கு போங்கன சொல்லல. ஆனா லோத்துக்கு அந்த மலைக்கு போயிடு, அங்க நீ மலைக்கு போயிடு, அவனுக்கு போக வேண்டிய இடத்த சொன்னாங்க. ஆனா இஸ்மவேலுக்கு போக வேண்டிய இடத்த கூட சொல்லலாம். தண்ணியே கொடுத்தான், போயிட்டேரு. எங்க போறது தெரியாது. எங்க வேணா போ. ஒரு தோகமாக ஆரம்பிச்சான், ஆனா முடிவுபடி இருக்குது. தொடர்ந்து வாசி பிடிச்சிருங்க, வாசிக்க. பின்பு விட்டு என்று அழுதான். யார் சத்தம் கேட்டாரு? அழுதது யாரு? யார் சத்தம் கேட்கணும்? அழுதாள் சத்தத்தை கேட்கல, செடிக்கிறவங்க சத்தத்தை கேட்டாரா? தினைய கொடுமை இருக்கு. அழுறவ அவ அவ சத்தம் கேட்கணும், அவ சத்தத்தான கேட்கணும். இவன் அழல அழுதான் பைபிள் போடல, போட்டிருக்கா? இஸ்மவேல் அழுதான் பைபிள போடல. அவன் உள்ள சொல்ற சத்தம் கூட பரலோகத்தை அடிக்கும். உள்ள படுற சத்தம், வெளியில் படுற சத்தம் இல்ல. கர்த்தர் மட்டும் நடத்திட்டார்னா நீ நினைக்கிறது, நீ என்ன நினைக்கிற பரலோகத்தை சும்மா விடாது.
இவன் பரலோகமே ஆடிபடி நிக்குது. எதனால? இவன் கூப்பிடல, இவன் அதுல உட்கார்ந்து கிடக்கிறான். ஐயோ பிள்ளை போச்சு போதேன்னு இவன் உள்ள போட்ட சத்தம் பரலோகத்தை ஆட வைக்குது. பரலோகம் அசைஞ்சு ஓடி வருது, தூதன் ஓடி வரான், ஆகாரம் கூப்பிடுறான். என்னமா சந்தோஷம் அது? அவன் என்ன கேக்குறான் பாருங்க. தேவதூதன் கூப்பிட்டு ஆகாரு, அப்படி என்ன அர்த்தம்? இந்த என்ன சம்பவத்தை பார்த்த கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். என்னாச்சு அப்படியா? அதான அர்த்தம் என்னாச்சு? என்ன அதான அர்த்தம்? அப்படிதான் அர்த்தம். அது எந்த சம்பவத்தை பார்த்து என்னாச்சுன்னு கேட்போம். இப்ப திடீர்னு உனக்கு என்னாச்சுன்னு கேட்கணும். என்ன சம்பவம் நடந்தா அப்படி கேட்போம். ஒரே கூச்சல் இல்லையா? ஆமாவா? ஆதார என்ன சம்பவம் கேட்கலாம். அவன் மேல என்ன நடந்திருக்குது? ஒரு போர்களுமே நடந்திருக்குது. மேல ஒரு போர்களுமே நடந்திருக்குது. யார் என்ன அவர் என்ன கூட்டாரு தெரியல, அவர் என்ன சத்தம் போட்டாரு தெரியல. ஓடி வரா தூதன் லோத்து வந்தானே. எப்ப அவன் நீதிமான்? ஆமா, மனைவி திரும்பி பார்த்தான், போய் சேரட்டும். லோத்து சாப்பாடு இல்லை, அவன் அப்படியே போகட்டும். எப்பா அவன் பொண்ணு சாரைய வச்சுக்கிட்டப்ப தடுப்பான், அவன் அப்படியே சாவட்டும். கண்டுக்கவே இல்லைங்க. ஆனா இவனை பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஓடி வரான், பரலோகமே ஆடுது, பிள்ளை சத்தம் போடல. அவன் வெளியே சத்தம் போடல, அவன் உள்ள என்ன கேட்டான்னு யாருக்கும் தெரியாதுங்க. அவன் உள்ள போடுற சத்தம் பரலோகத்தை ஆட வச்சிருச்சு. தூதன் ஓடி வரான். இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப நான் நினைக்கிறேன், உடனே தேவன் கூட்டிருப்பான், வேலை கூட்டு காப்பிட கூட்டு ஓடாங்க, என்ன சண்டை நடச்சாங்க போய் பாரு, என்னாச்சு பாரு, ஒரே சத்தம் போடுறான், அங்க என்ன நடக்குது பாரு. ஆமா, அடிச்சு பிடிச்சுன்னு ஓடி வந்திருப்பான். ஏமா என்னமா ஆச்சு, என்ன போடுற, என்ன படுறா, படாத பாடுபடுத்துறாங்க, என்னமா நடக்குதுங்க, என்னமா உனக்கு வேணும், என்ன சொல்லுமா, எங்கன்னு சொல்லக்கூடாதா? யார் ஓடி வரான்? தூதன் ஓடி வரான். அவன் கேட்கறான்னா அடுத்து நான் பாடு உட்காந்துக்கிறேன். அவன் என்ன கேட்கறான்? ஆகாரு என்ன சம்பவித்தது? பயப்படாத, ஏ பிள்ளை என்ன சத்தம் போட்டான், பிள்ளை மூச்சு கூட விடலையே, அமைதியால இருக்கிறான், செடிக்குள்ள படுத்துறான். நான் நினைக்கிறேன் தண்ணி இல்ல, சோறு இல்ல, பசி மயக்கத்துல தூங்கிட்டான். அவன் தூங்கி கிடக்கிறான். பா, அவன் சத்தத்தை கேட்டான் சொல்றீங்க? அவன் தூங்கினா அவன் மூச்சு விடுற சத்தம் கூட மேல போயிட்டோம். ஏன் தெரியுமா? தேவன் நடத்தலுக்கு தன் அப்படியே விட்டு கொடுத்த 43 வயசு, சின்ன வயசு இல்ல, பிள்ளை இல்லாம அவனுக்கு அப்படியே 13 வயசு, தோராம 38 வயசு. ஈசாக்கு பறக்கும் போது ஈசாக்கு ஒரு 5 வயசு கணக்கனா கூட அவனுக்கு 43 வயசு. 43 வயசு ஆம்பளை அம்மா தண்ணீர் விட்ட உடனே இன்னைக்கு நம்ம பிள்ளை என்ன பண்ணிருக்கோம் நினைக்கிறீங்க? நேர ஆபரகாமட்ட போய் அவன் சட்டையை பிடிச்சி, நீ எல்லாம் ஒரு அப்பனா, நீ எல்லாம் ஒரு ஆளா, கல்யாணம் பண்ண தெரிஞ்சிச்சு, பிள்ளை பிறக்க தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு தண்ணி கிடைக்குது, இது கிடைக்கிறது, அத்தனை சண்டைப்பட வாழ்க்கை, அத்தனை கை பண்ணியிருப்பான், மூச்சு கூட படலைங்க, வெட்ட இடத்துல படுத்து கிடக்கிறான். ஏன்? தேவன் நடத்துதலுக்கு தன்னை விட்டு கொடுத்தவன், மோசமானவன். ஆரம்பம் படு மோசமா ஆரம்பிச்சிச்சு, முடிவுன தெரியுமா? பாசி முடிச்சிடறேன். ஆகாரு என்ன சம்பவித்தது? பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்தில் இந்த சத்தம் மேல வரல, அவருக்கு வந்துட்டாரு. பிள்ளை சத்தம் மேல வச்சிருந்தாரா, நான் இங்க வந்து சொல்றாரா? பிள்ளை இருக்கும் இடத்தில் அப்படி என்ன அர்த்தம்? இவன் சத்தம் மேல வரல, அவர் இங்க வந்துட்டாரு. லோத்து கிட தூதமா போனான், தூதன் சொல்றான், நல்லா பாருங்க. ஆகாரே
சம்பவித்தது. பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்தில் நான் கேட்டேன்னு சொல்லல, தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். இப்ப தேவன் எங்க வந்துட்டார்? இப்போ ஸ்பாட்டுக்கு நேரில் அப்படியே வந்துட்டார். தூதன் அனுப்பல, அவரே வந்தார் களத்துக்கு. ஆனா சோதோமுக்கு ரெண்டு தூதன் தான் போனாங்க. கர்த்தர் போல நீதிமான் கட்ட ரெண்டு தூதன் தான் போனான். கர்த்தர் போல துஷ்டன் கட்ட கர்த்தர் போயிட்டாரு. துஷ்ட நீதிமான் கட்ட தூதன் தான் போனான், ஆனா துஷ்டன் கட்ட கர்த்தரே போயிட்டார். பிள்ளை இருக்கும் இடத்தில் அவன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அப்ப யார் முதல் வந்திருக்கிறாரு? இவர் வந்துட்டு இவனை பார்த்து அவனை கூட்டிருக்கிறான். யார இவர் வந்து அவனை கூட்டிருக்கிறார். என்னடா பண்ற, என்ன பண்ற, என்ன நடக்குது? அந்த கத்தி நடக்கிற பிள்ளை படி இருக்கு. என்ன பரலோகமே ஆடி போச்சுங்க. யாருக்கு? நல்லவனுக்கா, நீதிமானுக்கா, பரிசுத்தமானுக்கா, துஷ்டனுக்கு? ஏன் அந்த துஷ்டன் கர்த்தருடைய நடத்தலுக்கு விட்டு கொடுத்தவன். நீ நீதிமானம் என்ன பிரயோஜனம்? எப்ப நீ நீதிமானம் வந்து என்னப்பா பிரயோஜனம்? ஒரு துஷ்டன் பாவன், ஆனா அவனை தேடி கத்த போயிட்டாரு. நீதிமானது கர்த்தர் போல தூதன் அனுப்பிட்டார். போ அவன் பண்ணிவிடுப்போம். தூதன் அனுப்பிட்டார் அவர் போல. ஆனால் துஷ்டங்கிட்ட அவர் ஸ்பாட்டுக்கு போயிட்டார். களத்துக்கு அவரே போயிட்டாருங்க. நிலைமை அப்படியே மாத்திட்டாருங்க. ஏன் கர்த்தருடைய நடத்துதலுக்கு தன்னை விட்டு கொடுத்தவன். 43 வயசு. நான் சொல்ற தோராயம் இது. இதோட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்க தவிர குறைவாக இருக்க வாய்ப்பு இல்லை. இஸ்மவேலுக்கு 43 அதிகமாக இருக்க தான் வாய்ப்பே தவிர குறைவாக இருக்க வாய்ப்பு இல்லை. குறைவாக இருக்க வாய்ப்பு இல்லை. 43 வயசு பையனை போப்பான உடனே ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல. கர்த்தருடைய நடத்தல தன்னை அப்படியே விட்டு கொடுக்கறான். போனா அவனை இப்ப இப்ப சொல்றாரு, வாசி கொடுத்து வாசி பிடிச்சார். எழுந்து எடுத்து 43 வயசு வாலிபன் சொல்லல. அவன் சுபாவம் என்ன? பிள்ளை. 43 வயசு ஆம்பளன்னு சொல்லல, வாலிபன் சொல்லல. 40 வயசோட வளர்ச்சியை முடிஞ்சு போச்சு. 40 வயசுக்கு மேல இனி வளர்ச்சி, இனி ஸ்ட்ரென்த் குறையிற வயசு. 40 வருஷம் ஸ்ட்ரென்த் ஏறுற வயசு. 40 கூட வயசு ஸ்ட்ரென்த் குறையிற வயசு. அவ்வளோ பெரிய ஆம்பளை பார்த்து சொல்றாரு பிள்ளை. இன்னைக்கு பிள்ளைய பார்த்து கூட சொல்ல முடியல பிள்ளை நட்டு. அது பிள்ளைய பார்த்து எப்படி இருக்குது? அது பெரிய ஆழமாக தெரியுது. இன்னைக்கு அது பார்த்து துணி தான் கிடக்குது. அது செய்யற காரியம் பார்த்தா அது பெருசாக இருக்குது. பிள்ளை இருக்கும் சத்தத்தை கேட்ட பிள்ளையை வாசி கையில பிடிச்சிட்டு எடுத்து போ. அவனை பெரிய ஜாதி ஆக்கும். கண்டு போய் நிரப்பி கொடுத்தா. இப்போ அவன் நினைச்சவன் அதிகமா நடந்துச்சா குறைவா நடந்துச்சா? அவன் நினைச்சவனுக்கு ஒரு பாடு தண்ணி கிடைச்சா போதும். கதை துறவே கொடுத்துட்டாரு. எடுத்துட்டு போ, துறவே உனக்கு தான். லோத்து நினைச்சது வேற, நடந்தது வேற. ஆகார் நினைச்சது வேற, நடந்தது வேற. இவளுக்கு நடந்தது ஆசீர்வாதம், அவன் நடந்தது ஆபத்து. ஏன் இவளுக்கு ஆசை நடக்குது? கர்த்தருடைய நடத்துறதுக்கு தன்னை விட்டு கொடுத்தவ எனக்கு செவி கொடு. இவ யாருக்கு செவி கொடுத்தவ? கர்த்தருக்கு செவி கொடுத்தவ. இன்னைக்கு நீங்களும் யாருக்கு செவி கொடுக்கிறோம்? எனக்கு செவி கொடு. முதிய வயது வரைக்கும் தாங்குவேன், சாகர வரைக்கும் தாங்குவேன், உன ஏந்துவன், உன காப்பாத்துவன், கனப்படுத்துவன். எப்ப தெரியுமா? எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடுத்துட்டா உன முதிர் வயது வரைக்கும் உன தாங்குவேன். தாங்கினாரா? தாங்கினாரா? முதலே சொன்னாரு அவன் 12 பிரபுக்களை பெறுவான். 17 சொன்னாரு அவன் ஆசோதமா இருப்பேன், மிகவும் பெரியவனா மாறுவான், அவன் சந்தித்து பெருசா இருக்கும், 12 பிரபுக்களை பெறுவான். ஒரு பெரிய லிஸ்டே எடுக்கிறா. ஆனால் நீதிமான குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேசலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்? இவன் கர்த்தரை நடத்தினவன், அவர் இவனை நடத்தினவன். இன்னைக்கு இருக்கலாம், ஒரு மோசமானவன் இருக்கலாம்,
எதுக்குமே உதவுறவனாக இருக்கலாம். நாம் கர்த்தரை நடத்துகிறோமா, கர்த்தர் நம்மை நடத்துகிறாரா? நல்லவனாக வந்து பிரயோஜனங்க நம்மளை யாருங்க நடத்துறது? நீதிமானாக வாழ்ந்த பிரயோஜனங்க, ரட்சிக்கப்பட்டவன வாழ்ந்த பிரயோஜனங்க உன்னை யாருங்க நடத்துறது? உன்னை யார் நடத்துறது? யார் சொல்றதை கேட்டுங்கிற, யார் சொல்றதை கேட்கற? கர்த்தர் சொல்றது இதுக்கு தைரியமா சொல்ல முடியுமா? நான் கர்த்தர் சொல்றதை தான் கேட்கறேன். உன் நெஞ்சில கையை வச்சு தைரியமா சொல்லு. நான் கர்த்தர் சொல்றதை தான் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் உன் நெஞ்சில கையை வச்சு நீ தைரியமா சொல்லு. நீ சொல்ல முடியுமா உன்னால? ஏன் நினைக்கிறது ஒன்னா இருக்கு, நடக்கிறது ஒன்னா இருக்கு? நீ ஒன் நினைக்கிற அதுவும் நடக்குது. லோகத்தை நினைச்சிருப்பான், ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஜாம் ஜாமனு இந்த சோதனை கல்யாணம் பண்ணணும் நடந்துச்சா? மனைவி நானும் கண்ட கடைசி நல்ல சந்தோஷமா வாழணும் நடந்துச்சா? இந்த சோதமலை நாங்க தான் பெரிய ஆளா இருக்கணும் நடந்துச்சா? ஒன்னும் நடக்கல. ஆனா எவன் நினைச்சா நம்ம கதை முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சா? 12 பிரபுக்களை பெற்றோம். அடுத்த சொல்லுது, அவன் வில் வித்தையில அவன் வளர்ந்து குடியிருந்து. அவன் எங்க இருந்தாலும் சரிங்க, எப்படி இருக்க முடியும்? அவன் எங்க, அவன் நாட்டில் குடியில்ல, அவன் குடி இருக்கிறான் வனாந்தரத்துல குடி இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? குடியிருந்து வல்லவனானான். அப்போ அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு எல்லாம் நடக்குது. எங்க நடக்குது? வனாந்தரத்துல. ஊர்ல இல்ல, இவன் ஊர்ல தான் இருந்தான். இவன் நடக்கிறது ஒண்ணு, அவன் நினைக்கிறது ஒண்ணு. ஆனா வனாந்தரத்துறான், அவன் ஆசோதத்தை யாருமே தடுக்க முடியல. அவன் ஆசத்தை யாருமே தடுக்க முடியல. ஆனால் இங்கே இருக்க இவன் 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 வரக்கூடிய தீமையை யாரும் தடுக்க முடியல. ரெண்டு பேரும் ஒரே ஒரு காரியம், நல்லவனாக தான் இருந்தான், ஆனால் இவன் தேவன் நடத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் மோசமான தான் இருந்தான், கர்த்தர் நடத்தலுக்கு விட்டு கொடுத்தான். இன்னைக்கு யார் வார்த்தைக்கு செவி கொடுக்குறோமோ, யாருடைய நடத்துதலுக்கு நம்ம செவி கொடுக்குறோமோ, அதை வச்சு தாங்க நம்ம ஆசீர்வாதம், அதை வச்சு தான் நம்ம ஆசீர்வாதம். நீ நினைக்கிறத விட உனக்கு அதிகமாக நடக்கிறேன்னா கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடு. நீ நினைக்கிறது ஒன்றா இருக்குது, உனக்கு நடக்கிறது ஒன்றா இருக்குன்னா நீ யாரோ ஒரு வார்த்தை செவி கொடுத்துட்டு இருக்கிற. எனக்கு இந்த நிலைமையை மாட்டுவாயனா உன்னை ஆஸ்வதிக்க கத்தர் விரும்புகிறா. கரம் பிடித்து உன்னை நடத்துறான். எது தெரியுமா? காலமெல்லாம் அவனை சுமக்க. அவர் கரம் பிடிச்சு நடத்தும் போது மட்டும் நீ கையை கொடுத்துட்டு அமைதியானா உனக்கு காலமெல்லாம் அவர் சுமப்பா. நீ கையை திமிரிட்டு அப்படி வேணா இப்படி தானாக்க நடக்கிற சம்பவத்தை யாருமே தடுக்க முடியாது. கண்களை மூடுவோம், கத்தை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நம்ம நன்றியோட துதிக்கிற மையாமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய இரக்கத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடு. உன காலமெல்லாம் நான் காப்பேன், காலமெல்லாம் உன நடத்துவேன். நீ கருவளை உருவாகும் போது உன்னை தாங்கின, உன்னை கடைசி வரைக்கும் நான் தாங்குவேன். அப்படி தாங்கணும்னா எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு. இன்னைக்கு அவருக்கு நம்ம செவி கொடுத்துட்டோம்னா நம்மளை காலமெல்லாம் நம்மளை தாங்குவாருங்க. உன்னை காலமெல்லாம் தாங்குவா. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நீ அவரை நடத்த ஆரம்பிச்சிட்டன்னா நடக்கிறதெல்லாம் விபரீதமாக இருக்கும். யார் யார் நடந்தது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம், நீர் எங்களை நடத்துவதை விட்டு விட்டு நாங்களுமே நடத்துவேமானால், உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறத விட்டுட்டு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சு கொடுக்கணும், நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் செய்யணும்னு நாங்கள் நினைத்திருந்தால், அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள நாங்கள் இருந்திருப்போமானால் இன்னைக்கு எங்களை தயவாய் பண்ணிங்கப்பா, எங்களை தயவாய் பண்ணிங்க. நீங்கள் வனாந்தரத்துக்கு போக சொன்னாலும் நாங்கள் வனாந்தரத்துக்கு போகிறோம். நீங்கள் காட்டுக்கு போக சொன்னாலும் நாங்கள் காட்டுக்கு போகிறோம். நாங்கள் வீட்டுக்கு போக சொன்னாலும் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போன சொல்லலை, வனாந்தரத்துக்கு தான் போனோம். ஆகா, பிள்ளைய கூட்டிட்டு வனாந்தரத்துக்கு போனாலே தவிர அவன் வீட்டுக்கு போகலை. ஆனால் பிள்ளை வனாந்தரத்தில் வில் வித்தையில் வல்லவன் ஸ்கில்லாக மாறணும்.
எவன் பிள்ளை ஸ்கில்லா மாறினா, பயங்கர திறமசாலியா மாறினா, ஆஸ்வதிக்கப்பட்டவனா மாறினா. ஏன் தெரியுமா? அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தோணுச்சு. இப்ப போயிட்டு போனா போயிட்டே இருக்கிறான், எங்க போதுன்னு கேட்கவே இல்லை. எங்காண்டவரே போட்டோம் கேட்கவே இல்லவ. பிள்ளைய கூட்டிட்டு போ. எங்கக்கா போறது? மறு பேச்சே கிடையாது. போயிட்டே இருக்கிறான் எங்க? வனாந்தரத்துக்கு. வனாந்தரம் வீடு பெரிய மாளிகை கட்டி வைக்கல. அவன் அப்பா அம்மா பெரிய பெரிய மாடி கட்டி வைக்கல. வனாந்தரத்துல செடியின் கலை தான் பிள்ளைய வாழ்க்கை ஆரம்பிச்சமா நினைக்கிறேன். அவ ஆசுவாதம் எங்க போச்சு தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல பிரசித்தி பெற்றக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய நபர்களா இன்னைக்கு மாறின காரணம் என்ன? அன்னைக்கு அவருடைய கீழ்ப்படிதல். அன்னைக்கு ஆண்டவர் சொல்றது அப்படியே கேட்டா, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொல்லல ஆரம்பிச்சிட்டோம். அவர் சொல்றதெல்லாம் கேட்டு ககர காலம் போய் இன்னைக்கு நாம் சொல்றதும் அவர் கேட்கணும். அவர் சொல்றதும் நம்ம கேட்டு பல வருஷம் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சொல்றதும் அவர் கேட்கணும். நாம் என்ன சொல்றோமோ அதை அவர் செஞ்சுட்டு போகணும். அது நடக்காது. இந்த கட்டட்ட அப்படி நடக்கும்போது உனக்கு காரணம் என்ன ஆஸ்வாதமா தெரியும், ஆனா முடிவு படு மோசமா இருக்கும். அந்த மோசமான நிலைக்கு போகாம உனக்கு காக்கணும்னா எனக்கு கர்த்தருக்கு வார்த்தையை செவி கொடு. அவன் நடத்த உன விட்டு கொடு. பரிசுத்த பிதாவே, கிருபைக்கு என்னை தாழ்த்துகிறோம், இறக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம். நீதிகளை நடத்தும், நீதிகளை ஆளுகை செய்யும். அந்த நாட்டில் நாங்களுமே நடத்திருப்போமானா தயவாய் மன்னிங்க. இந்த நாட்களுக்கு பிறகு நாங்களும் நடத்த பெருமளாண்டவரே, நீர் எங்களை நடத்துவதை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்ப வாழ்க்கை, இந்த பொருளாதார வாழ்க்கை ஆசிர்வதிச்சு எங்களை காத்துக்கோங்க. தேவையான நேரங்களில் தேவையான வேலைகளை கொடுத்து எங்களை வழிநடத்துங்கப்பா. இஸ்மவேலுக்கு தண்ணி தேவையான தண்ணி கிடச்சிச்சு, இடம் இடத்துல இடம் கிடச்சிச்சு, கல்யாணம் கொடுத்த கல்யாணம் கிடச்சி. ஸோ அவன் வாழ்க்கை தேவையான எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டே இருந்தார். அவன் பெரியால மாறிக்கிட்டே இருக்கிறான், வளர்ந்துகிட்டே இருக்கிறான், வளர்ந்துகிட்டே இருக்கிறான். ஆனால் லோத்துவை தேடி பார்த்தா காணலை. அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான், அடையாளமே இல்லாமல் போயிட்டான். அவன் முடிவை எழுதப்படவே இல்லை. ஆனால் இஸ்மவேல் முடிவை இன்றைக்கு வரைக்கும் பார்க்க முடியுது, இன்றைக்கு வரைக்கும் பார்க்க முடியுது. ஏன் தெரியுமா? அவருக்கு அவன் செவி கொடுத்தான். ஆனால் அவன் அவருக்கு அவன் அவர் செவி கொடுங்க நினைச்சான். எனக்கு யாருக்கு யார் செவி கொடுக்கன்றதை யோசிச்சுக்கோங்க. பரிசுத்த பிதாவே, கிருபை தாழ்த்துக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவே நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சலபகாரங்களை மறவாது. ஆமே ஆமே. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நன்றி. விட துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் காலங்களை நாங்கள்